அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே உள்ள டாபிக் தான் இந்த வாரமும் கண்டினியூ பண்ண போறோம். ஹவு டு ஃப்ளோ பாஸ்ட் த பாஸ்ட். ஸோ அதாவது கடந்த காலத்துல உள்ள ஒரு விஷயங்கள்ல ஒரு சிக்கி இருக்கும்போது, மனசு சிக்கி இருக்கும்போது, நம்மளால வந்து நிகழ்காலத்துல வந்து இருக்கிறதோ செயல் பண்றதோ ஒரு தடுமாற்றத்தை கொடுக்குது. அந்த மாதிரி ரியாலிட்டியில என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அதை வந்து நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐயாவினுடைய புரிதல் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து ஏன் வந்து ஒரு விஷயத்த வந்து நம்மளால வந்து லெட் கோ பண்ண முடியல, ஏன் ஒரு விஷயத்துல ஸ்டக் ஆகி இருக்கோம், அப்போ அங்க என்ன நடக்குது, அப்போ அதனால வந்து நல்லதா கெட்டதா, ஆனா அதுல இருந்து வெளியில வரணுங்கிற ஒரு உந்துதலும் நம்மளுக்கு நேச்சுரலா இருக்கு இல்லையா. சோ ஆனா நம்மளால வர முடியல அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல ஒரு போராட்டம் ஆரம்பிக்குது. சோ இப்போ இந்த இதை எப்படி நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கிறது, எப்படி ஃபேஸ் பண்றது, எப்படி வந்து ஓவர் கம் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம வந்து, அப்படி ஓவர் கம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ண அப்படிங்கறத தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படி. சோ அதுக்கு முன்னாடி இந்த வார அனௌன்ஸ்மெண்ட்ஸ்ல வந்து, சோ செப்டம்பர் இந்த மந்த் வந்து மெடிடேஷன் கேம்ப் தியான முகாம் அப்படிங்கறது வந்து 13, 14, 15 மூணு நாள் நடக்குது சேலத்துல பவன்ல. அண்ட் தென் என்லைட்டன்மெண்ட் கேம்ப் அதாவது ஞான முகாம் வந்து 27, 28, 29 மூணு நாள் நடக்குது. ஸோ யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அல்லது யாருக்கெல்லாம் வந்து ஒரு இப்பதான் வந்து இந்த இந்த இதுக்குள்ள வந்திருக்கோம், ஸோ அதை வந்து இன்னும் டெப்தா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க, இல்ல ஒரு டே டு டே ப்ராப்ளம்ஸ்லுமே கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு ஒரு பேஸ் லைன்ல, அப்போ ஏதாவது தியானங்கள் மூலமா வந்து கொஞ்சம் பெட்டர் ஆக்க முடியுமா ஹெல்த் நம்ம சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடா உள்ளது அப்படிங்கிறதுக்கு நீங்க கியூரியஸா இருந்ததுன்னா நீங்க வனஜா அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம மிஷன் பவனை காண்டாக்ட் பண்ணுங்க. மிஷன்ல வந்து கேள்வி கேளுங்க, இது உங்களுக்கு கரெக்டா, இது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும், என்ன ஏதுன்னு பேசுங்க. அதுக்கப்புறம் முடியறவங்க கலந்துக்கங்க. இல்ல இது வேற யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மத்த சர்க்கிள்ல வந்து பெனிஃபிஷியலா இருக்கும்னா ரெஃபர் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா ஐயாவே டைரக்டா இது வந்து சொல்லி கொடுக்கறதுனால இட் இஸ் ஃப்ரம் த ரைட் சோர்ஸ் ரெண்டுமே இல்லையா. சோ ஓகே, அதுக்கப்புறம் என் சைட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, அதை நான் மிட்வேல நான் ஷேர் பண்றேன். ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு ஷேர் அபவுட் தட். ஸோ அது வந்து இப்போதைக்கு நம்ம ஹோல்ட் பண்ணிப்போம், நடுவில் வந்து நான் ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து லதா இருக்கீங்களாமா? ஓ சாரி, கல்யாணி, லலிதா. ஓகே, நீங்க வந்து தனியா வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் சொன்னேன் இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம உங்களோட ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணணும்னா நம்ம அந்த இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு கேள்வியோ இல்லை ஒரு விஷயத்த பத்தி. சரி, இப்போ நிறைய எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒர்க் பண்ணும்போது ஏதோ ஒன்று பண்ணணும். நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து நான் வேற ஏதோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணிட்டே இருக்கும். எனக்கு அந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறது வந்து அவ்வளவா வந்து ஒரு ஒரு லீனின் ஆக முடியல அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வேற என்ன பண்ணுறது அப்படிங்கிறதும் ஒரு கிளாரிட்டி இருக்காது. அப்போ நம்மள சில பேர் வந்து, அதாவது நமக்கு என்னவோ பண்ணணும்னு இருக்கும், ஆனா நம்மள சில பேர் ஓகே என்ன பண்றதுன்றதும் தெரியாது. அதாவது ஃபியூச்சர்ல நம்ம என்ன மாத்திக்கணும் அப்படிங்கறதும் தெரியாது, ஆனா இப்ப இருக்கிற இடமும் பிடிக்காது. அப்போ நம்ம வந்து எதனால அப்படி நினைப்போம் அப்படின்னா, நம்மள நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம இதைதான் நம்ம பண்ணணும், அதுதான் பண்ணணும், நம்ம வந்து அது சரியா வரல, சக்சஸ்ஃபுல்லா வரல, அது வந்து ஒரு சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம பழச வந்து நமக்கு தெரிஞ்சதை தானே நம்ம ரெஃபர் பண்ண முடியும். ஸோ நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் அல்லது வேற யாராவது நம்ம சுத்தி இருக்கிறவங்க உறவுலையோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ நல்லா போயிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். திடீர்னு அவங்க ஏதோ ஒரு டிசிஷன் மாத்துறாங்க, மாத்திட்டு ஒரு இதுல போனோம்னா ஒரே லாஸ் வருது. அப்போ வந்து இருக்கிறதும் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து நம்ம பார்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த, நமக்கு தெரிஞ்ச விஷயம், நோன் விஷயத்துல இருந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்போது ஓகே நம்ம இனிமே வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்மளால பண்ண முடியாது, அல்லது பண்ணாம அட்லீஸ்ட் இதையாவது வந்து ஒழுங்கா இது பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல இருப்போம்.
ஆனா நம்மளால ரெகுலரா அந்த நிகழ்காலத்திலயும் நம்மளால வந்து ஒரு சரியா போக்கஸ் பண்ண முடியும். இப்போ நிகழ்காலத்துல சரியா போக்கஸ் பண்ண முடியாம போறதுக்கு நமக்கு ஆர்வம் இல்ல, நமக்கு அதுல வேலை நம்ம செய்யலைங்கிறத விட அந்த ஏற்கனவே ஏற்பட்ட ஒரு இழப்போ அல்லது ஒரு பாதிப்போ திருப்பி நடந்துடக்கூடாது, திருப்பி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு செயல்ல தான் நம்ம வந்து செயல்பட்டு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு ஒரு விதமான பதட்டம், நம்ம என்னதான் இப்போ ஏதோ பண்ணிட்டு இருந்தா கூட ஒரு திருப்தி இல்லாத மாதிரி, நம்ம ஃபியூச்சர்ல வேற என்னவோ நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, ஆனா அதை பண்ணவும் முடியாத மாதிரி ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிருக்கு. சோ அந்த மாதிரி யாருக்காவது இருந்திருக்கா லைஃப்ல இருக்கலாம், அல்லது நம்ம சாதாரணமா இப்போ ஒர்க் பண்ணலனாலுமே வீட்டுல இருக்கிற சூழ்நிலையில கூட நம்ம ஏதோ யார்கிட்டயோ ஒன்னு பேசியிருக்கு, அப்ப ஏதோ அது ஒரு ஒரு பிரச்சனையா இருந்திருக்கலாம். அப்போ திருப்பி நம்ம அடுத்து ஒரு இடத்துல ஒரு சபையிலயோ ஒரு ஃபேமிலியிலயோ எதுவோ நம்ம பேசுறதுக்கே ஒரு கூச்சமா தயக்கமா அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்மள வந்து ஒரு புடிச்சு வச்சிருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் கடந்த காலத்துல இருந்து இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது இருந்ததுன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. எனக்கு அந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய சமயங்கள்ல இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி சிமிலர் எக்ஸ்பீரியன்சஸ் இருந்ததுன்னா தம்ஸ் அப் கொடுக்கலாம். அது ஒரு ஷேர்ட் எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்ததா அப்படின்னா. ஓகே ஓகே தேங்க்யூ. ஸோ கோகுல், கோகுல் அப்படின்னு வருது. ஓகே, நீங்க ஏதாவது பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் கிளாரிஃபை பண்ணணும்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணி ஓகே ஏமா அவங்க ஐ கான்ட் ஸ்பீக் நோ பட் ஐ ஃபீல் த சேம் சிச்சுவேஷன். ஓகேமா. கோகுல், கோகுல் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் இங்க ஹோசூர்ல இருந்து பேசுறேன். ஹோசூர்ல இருந்து. சோ நீங்க எவ்வளவு அதாவது எவ்வளவு ஃபேமிலியர் டு திஸ் பாத்? இதுல சீனியாரிட்டி ஜூனியர்னா கிடையாது, ஜஸ்ட் எவ்வளவு ஃபேமிலியர் இந்த கான்செப்ட்ஸ்க்குங்கிறது கேக்குறேன். நான் பகவத் பாதையில கான்செப்ட் பகத்தையா பார்க்கல, ஒரு 6 மந்த்ஸா வந்து அரௌண்ட் 6 மந்த்ஸா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு யூடியூப் லைவ் செஷன் அட்டன் பண்ண முடியல, பட் ஆனா யூடியூப்ல வந்து செஷன் அட்டன் பண்ணேன். இந்த 2 டேஸ் ப்ரோக்ராம் இருக்கும். ஓகே ஓகே ஷூர் சொல்லுங்க கோகுல். இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு, பட் இப்ப நான் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு, பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ஒரு இது என்ன சொல்றீங்க, இப்ப இங்க அன்மியூட் பண்ணி பேச சொல்றீங்க இல்லையா, அன்மியூட் பண்ணி பேசுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு தயக்கம் இருக்கு. அந்த தயக்கம் எங்க ஆரம்பிச்சதுன்னு தெரியல, பட் ஆனா ஸ்டில் அந்த ஒரு தயக்கம் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு படபடப்பு, அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல. பட் இதனால எதுவும் நடக்க போறது இல்ல, பட் ஈவன் தோ ஒரு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சம்திங் ரிலேட்டட் அந்த ஒரு சொல்றது என்னன்னா ஒரு எங்கேயோ உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சின்ன ஒரு பிடிப்பு இருக்க மாதிரியே இருக்கு. சோ உங்களுக்கு அது அதை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இப்போ நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணதுல நம்ம வந்து அதை நீங்க கவனிக்க தேவையில்ல, நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்களோ அதை பண்ணா போதும். எல்லாருமே சொல்றாங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட பேசணும்னா என்ன பேச போறோம்னா அதை மட்டும் மானிட்டர், அதை அது மேல கவனம் செலுத்தும் போது நமக்கு அந்த படபடப்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே போயிடும். அந்த விஷயத்த மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நாம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஷயத்த என்ன சொல்றேன், நான் சொல்றது கிளாரிஃபை ஆகுதுன்னா, இப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ, ஏதாவது என்ன செய்யணும் நினைக்கிறோமோ அந்த இதுமே கவனம் பண்ணோம்னா இந்த விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நார்மலைஸ் ஆயிரும் அப்படின்னு. அப்படின்னு இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே அதுதான் கரெக்ட். சோ நீங்க இப்போ உங்களுக்கு அது இருக்கு, இருக்குங்கிறது உங்களுக்கு அவேர்னஸ்ல இருக்கு, உங்களுக்கு தெரியுது. ஆனாலும் நீங்க இப்போ அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுறீங்க, பேசும்போது ஏதோ ஒரு மாதிரி நெருடலா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனாலும் நீங்க பேசுறீங்க. சோ அதை ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை, நம்ம என்ன பேசணுமோ அதுல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற உங்களோட தாட் ப்ராசஸும் கரெக்ட். சோ அதுதான் அந்த புரிதல். சோ இப்ப நம்மளுக்கு அதனால வந்து உடனே வந்து அந்த நர்வஸ்னஸ் போயிடணும் அப்படின்னு போயிடுமா அப்படின்னா இல்ல. இப்போ நம்ம புரியறது வந்து இப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது பிங்க் அப்படின்னா பிங்க்னு புரியும். ஆனா இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 கலரை சேர்த்து பிங்க் கலர் கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன், செயல்ல வந்து செய்ய வரும்பொழுது நான் அந்த காம்பினேஷனை வந்து திருப்பி திருப்பி, அது வந்து ஒரு ஸ்கில், அது வந்து பிராக்டிஸ், அது வந்து ரெப்படிஷன், அப்பதான் வந்து நம்மளுடைய தாட்டுக்கும் ஆக்ஷனுக்கும் கேட்சப் ஆகுது இல்லையா, சிங்க் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம புரியறதுக்கு டைம் எடுக்காது, பட் நம்மளுடைய தாட் அளவு ஆக்ஷன் வர்றது வந்து டைம் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரேடியோல பாடிட்டு இருக்கு இல்லையா, பாட்டு கேட்டுட்டு இருக்கோம், நம்ம மனசுல வந்து நம்மளும் அதே மாதிரி பாடுற மாதிரி இருக்கும். இப்ப டக்குன்னு ரேடியோ வால்யூமா குறைச்சிட்டு மியூட் பண்ணிட்டு நம்ம பாடுறதை கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மைண்ட்ல வந்து நம்ம சூப்பரா அப்படியே சுஷிலா மாதிரி அல்லது வந்து இப்ப உள்ள யூனோ யாரு சிங்கர்ஸ கேட்கிறோமோ அவங்கள மாதிரியே பாடுற மாதிரி தோணும். ஆனா அந்த வால்யூமை குறைச்சிட்டு நம்ம பாடும் பொழுதுதான் நம்மளுடைய வாய்ஸ் நம்மளுக்கு தெரியும்,
அப்போ அது கம்ப்ளீட்டா ஆஃப் அந்த ஸ்ருதி இருக்கும், ஒரு சரியா இருக்காது. ஸோ அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம மைண்ட் வந்து பயங்கர ஃபாஸ்ட், உடனே புரிஞ்சுக்கும். அது ஒரு தாட்னா அது அவ்வளவுதான், அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா அதுதான். ஆனா அது நம்மளுக்கு ஆக்ஷனா டிரான்ஸ்லேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ இந்த ஆக்ஷனா டிரான்ஸ்லேட் ஆகுறதும் அதே மாதிரி சிங்க் ஆகுறதுக்கு, நீங்க இப்ப பல முறை வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு அன்மியூட் பண்ணிட்டோ அல்லது நீங்க எதை பத்தியும் நினைக்காம நம்மள நாம அந்த இடத்துல வந்து செயல்பட ஆரம்பிக்கும் போது, வி புட் அவர் செல்ஸ் இன் டு தட், அப்ப செயல்படுத்தப்படுத்த என்ன ஆயிடும்னா, ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம என்ன செய்யறோமோ அதுல ஃபோக்கஸ் போயிட்டே இருக்கும். அப்போ அது சீராயிட்டே இருக்கும். அப்ப ஆக்ஷன் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து இட் வில் சிங்க் டு த மென்டல் பிளேன், அந்த பிசிக்கல் பிளேன் வந்து வில் கேட்ச் அப், பட் இட் வில் டேக் சம் டைம். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து மத்தவங்க பார்க்கும்போது எப்படி இருக்கும், அப்ப நம்ம வந்து ஸ்மார்ட்டா இருக்க மாட்டோம், நம்ம தடுமாறுறது தெரியும், அதெல்லாம் யார் கோத்ரூ பண்றாங்களோ வில்லிங்க அவங்களுக்கு தான் அது அடுத்த சைடு போகும். இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்தவங்க நம்மளை பத்தி நம்ம நம்ம வந்து ஒரு இப்ப சைக்கிள் ஓட்டும் போது 4 வாட்டி விழுவோம், விழுகும் போது யாருமே பார்க்க கூடாது அப்படிங்கறது நம்மளுடைய எய்ம் கிடையாது. லெட் தம் சி அன்டில் வி மாஸ்டர் இட். நடுவுல அந்த ஸ்டேஜ்ல நம்மளை யாராவது பார்த்தாங்க, கமெண்ட் பண்றாங்க, அந்த இம்மெச்சோரா இருக்கிற ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஒரு ஓப்பனா மத்தவங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஓகே, அது அன்ஈஸியா இருந்தாலும் தட்ஸ் ஓகே அப்படிங்கிற ஒரு ஃப்ரீனஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க அதை பத்தி கேர் பண்ணிக்க மாட்டீங்க. தென் ஆப்வியஸ்லி ஆஃப்டர் ஃபியூ திங்ஸ் யூ வில் கேட்ச் அப். ஓகே தேங்க்ஸ். சொல்லுங்க சரவணன் சார். வணக்கம். வணக்கம். நான் டீச்சரா, எந்த வேலையை கண்டுதான் என்னால இதை இப்பதான் முடிக்கணும், நானா திறமை இருந்தாலும்ன்ற மாதிரி அது பேசியும் நினைப்பில்ல, திறமை இல்லாத சில கண்டுதான் இது பண்ணி ஆகும், அதை கண்டிப்பா நல்லா பெட்டராவே பண்ண. நான் டீச்சர் அப்படிங்கறதுனால டெக் ரைட் எல்லாம் சும்மா நினைச்சதுதான், சின்ன வயசு ரைட்டிங் எல்லாம் பண்ண கதைங்க எல்லாம் பேசிக்கா நான் தெலுங்குன்ற தெலுங்கு டு தமிழ், தமிழ் டு தெலுங்கு நிறைய கதை. அப்போ ஒரு எங்க டிஓஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது சாகித்ய அகாடமி எல்லாம் எதுக்கு நீட்டுறான், ஆனா அதான் அப்புறம் மாதிரி அப்படி ஆயிடும். அப்புறம் 10 இயர்ஸ் பிஃபோர் வேற டிஃபரா இருக்கும், ரொம்ப எளிமையா தெலுங்குல பண்ணா நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாம் அதுக்கான அப்படின்னு திரும்பி மீண்டும் அப்படி அதான் அந்த கண்டிஷன் அப்படின்னு வரும்போது செய்யற தானா எல்லாம் அப்படி மட்டும் மாட்டேன். உங்களோட கேள்வி எனக்கு புரியுது, ஏன் அந்த தயக்கம் வருது பின்னோக்கிய, இப்ப நான் நல்லா செட்டில்டா நல்லா இருக்குல்ல, நல்லா அதுவே கூட போதும் அப்படி ஐசோலேட் ஆகும், ஒரு அசோசியேட் செக்ரட்டரி அப்படியெல்லாம் இருந்திருக்கிறான் 30 ஏஜ்க்குள்ளவே அதெல்லாம் பண்ணி. ஆனா இப்போ ஓகே எனக்கு சரி என்ன என்ன சொன்னா அப்படிதானே அப்படின்ற மாதிரி ஒரு ஐசோலேட் ஆயிரு தனியா. இப்ப ஐசோலேட் ஆறது வந்து உங்களுக்கு எப்படி ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அது எனக்கு அது அது வந்து அந்த ஐசோலேட் ஆகுறது எனக்கு எந்த விஷயமா தெரியல, அது தனிமையாவும் அது நல்லாவே இருக்கு, அதுதான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அது அதுதான் பிடிக்குதா. சரி அப்போ இப்போ இப்போ என்ன பிரச்சனை? ஆக்சுவலா பிரச்சனை ஒண்ணுமே இல்லை இதுதான், அதாவது கண்டிஷன்டா இருக்கும்போது மட்டும் பண்ண முடியுது. அதான் ஏன் அந்த அது அந்த லேசி தான் காரணமா? இல்ல இப்ப நீங்க வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஒரு சரி ஆனாலும் சரி நாம எதுவும் செய்யலனாலும் நடக்கிறது நடக்கு, நாம என்ன இதெல்லாம் வேணும்னு நினைச்சுமா? இல்ல உங்களுக்கு உங்களுக்கு அது ஓகேயா? இல்ல இல்ல இப்ப நீங்க ஒண்ணுமே செய்யறதுக்கு இல்ல, ஏதாவது இருந்ததுன்னா நான் செஞ்சிருவேன், இப்ப ஒண்ணுமே செய்யறதுக்கு இல்ல, சரி ஒண்ணுமே செய்யறதுக்கு இல்லங்கிறது உங்களுக்கு ஓகேயா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லைல்ல. அப்படிதான் ஓடி. ஆனா ஒரு கேள்வி வருது இல்ல அந்த இடத்துல, ஆனா எப்பாவது ஒரு ஒரு அப்போ எப்பாவது ஒரு முறை வரும், இத பண்ணிருந்தா நல்லா சரி மீண்டும் அவ்வளவுதான் அதை விட்டு விலகிடுவேன் அப்புறம் நார்மலா. இப்ப வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா, சி நம்ம இது வந்து நீங்க ஏதோ ஃபர்ஸ்ட் லேசி அது இது அந்த மாதிரி எல்லாம் டேர்ம்ஸ் கொடுத்துக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நம்ம வந்து எப்படின்னா நம்மளா வந்து ஏதோ வந்து இது பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி கிடையாது. ஒரு தேவை இருக்கும் போதுதான் நம்ம வந்து ஒரு விஷயத்த நோக்கி போவோம். இப்போ ஒரு தேவை இல்லை அப்படின்னா, இப்ப நமக்கு பசிச்சாதான் சாப்பிடுறோம், பசிக்கலனாலும் சும்மா சாப்பிட்டுட்டே இருக்கிறது வந்து ஒரு நல்ல பழக்கம் சொல்றது இல்ல இல்ல இல்லையா. சோ நமக்கு ஒரு தேவை இருந்தாதான் நம்ம எதையோ ஒண்ணு செய்வோம். இந்த ஆரம்பத்துல இருந்தே இன்னொன்னு என்ன இதுல நம்ம வந்து கவனிக்கணும்னா, நம்ம ஒரு ஒரு கையில காசு வாயில தோசைங்கிற மாதிரி நம்ம முதல்ல இருந்தே நம்மள சின்னதுல இருந்தே அப்படி பழக்கி இருப்பாங்க. இது இது இதுக்காக செய்யணும், இதை இது செஞ்சாதான் உனக்கு இது இருக்கும், இதை இதுக்காக பண்ணணும், இதுக்காக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஒரு ஒரு அவுட்கம் பேஸ்டாவே தான் நம்ம வந்து வளர்க்கப்படுறோம், ஏன்னா நம்ம அந்த இதுக்காக தான் இது பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ உங்களுக்கு எதுக்காகங்கிறதே கிடையாது இல்லையா, இப்ப எல்லாமே ஓரளவு வந்து திருப்தி வந்துருச்சு, நிறைவா இருக்கு. இப்ப எதுக்காகன்னு ஒண்ணும் கிடையாது,
அப்போ உங்களுக்கு அந்த டிரைவ் இல்ல அப்படின்னு அவ்வளவுதான். இது இது நார்மல் தானே. சோ இப்படிதான் நம்ம பழகிருக்கோம். சோ இது வந்து ரெண்டு விதமா பாக்கலாம். ஒண்ணு, ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, நமக்கு இப்ப எந்த தேவையும் இல்ல, நம்ம அதனால எதுவுமே செயல்படுத்த தேவையில்ல அப்படின்ட்டா ஃப்ரீயா விட்டுறலாம். ஆனா நீங்க அப்படி ஃப்ரீயா இல்ல, ஏன்னா உங்களுக்குள்ளேயே திருப்பி அடுத்து ஒரு லெவல் வருது. என்னன்னா ஓகே, நமக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, இப்ப தேவையில்ல, ஆனா நான் எதுவும் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு அதுவே ஒரு கேப் ஃபார்ம் பண்ணுது பாத்தீங்களா. சோ இப்பதான் நம்ம வந்து சர்வைவல் மோட்ல இருந்து அடுத்த லெவலுக்கு வந்திருக்கீங்க. இப்ப நம்ம நம்ம எல்லாருக்குமே அந்த க்ரோத் இருக்கும். அந்த மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக்கா உணவு உடை இருப்பிடம். இப்ப வந்து சாப்பிடுறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீ வந்து உனக்கு நான் டிராயிங் சொல்லி தரேன்னு சொன்னா கடுப்பாகும்ல. அந்த மாதிரி முதல்ல வந்து நம்ம அடிப்படையா என்னென்ன வேணுமோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் தேவைப்படுது. நம்மளுடைய பொட்டன்ஷியலை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. அதுவே அதுவே கொடுக்குது இல்லையா? இல்லாட்டி நீங்க இந்த கேள்வியே வந்திருக்காது. உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு 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 கேப்பை கொடுக்குது, ஒரு ஒரு இது. அப்பதான் வந்து நம்ம சரி, அப்ப வந்து நம்ம ஆனா நான் ஏன் பண்ண மாட்டேங்கிறேன், எனக்கு உள்ள ஒரு தேவை வருது, ஆனா நான் ஏன் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு யோசிக்கும் போது உடனே நீங்களா ஒரு காரணம் என்ன கண்டுபிடிச்சு, சரி எனக்கு நிர்பந்தம் இருந்தா யாராவது இது பண்ணுன்னு சொன்னா நான் பண்ணிடுறேன். ஆனா இப்ப எதுவுமே பண்றதுக்குன்னு இல்ல. இப்போ அது வந்து பார்த்தா ஏசியன் மென்டாலிட்டி வந்து இது நிறைய, அதாவது நீ இது பண்ணுன்னு சொன்னோம்னா, இஃப் யூ ஆர் டோல்ட் வாட் வியர் வாட் வி நீட் டு டூ அப்படின்னா நம்ம உடனே வந்து ஃபாலோ பண்றதுல நம்மள அடிச்சுக்க முடியாது ஏசியன்ஸ். ஆனா நாமளா இனிஷியேட்டிவ் எடுத்து நாமளா ஒரு விஷயத்த முனைந்து நாமளா ஒரு விஷயத்த செய்வோம் ஆனா அதுல நம்ம கம்மியா தான் இருக்கும். ஆமா, ஏன்னா நம்ம நம்ம வளர்ப்பே அப்படித்தானே, சொல்றத செய்யணும், செய்யறத நீ நம்ம அப்படித்தானே ஒரு ஒரு சிஸ்டம்குள்ள நம்ம வந்து வர்றோம். ஏன்னா அதுக்கு வேல்யூ கொடுக்குறோம் இல்லையா, அதிகமான வேல்யூ. அது தப்புன்னு சொல்ல வரல. பட் இப்ப இந்த சைடு வெஸ்டர்ன் கல்ச்சர்ல பார்த்தோம்னா யாரும் என்னை ஒன்னும் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி அவங்கவுங்க பண்றத பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களோடது வந்து அதிகமா இருக்கும். சோ தி கேனாட் பி டோல்ட் வாட் டு டூ. இப்போ அவங்கள மாதிரி உள்ளவங்களை வந்து நம்ம ஒரு டீம்ல சேர்த்து வேலை வாங்குறது வந்து ரொம்ப சேலஞ்ச். ஆனா இதே இது ஏசியன்ஸ் வந்து சூப்பரா, அதனாலதான் நம்ம ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த ஹைரார்கியல் ஜாப்ஸ்ல எல்லாம். ஓகே, பட் இப்போ அது ஒரு டிராபேக்கா பாசிட்டிவா அப்படி அந்த மாதிரி நம்ம போன தேவையில்லை. இப்போ நம்மளுக்கே நேச்சுரலா நமக்கு எப்படி இருந்தோமோ அது நமக்கு பூர்த்தி பண்ணுச்சு. இப்போ அந்த ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அதனாலதான் உங்களுக்கு அந்த கேள்வி இருக்கு. உங்களுக்கு தெரியவும் செய்து உங்களுக்கு ஏதோ பொட்டன்ஷியல் இருக்குன்னு, இப்ப அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறதும் உங்களுக்கு வருது. ஆனா இப்ப செயலுக்கு செயலாக்கத்துல இருக்கு. சோ இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பழைய பாட்டு இங்க வேலை செய்யாது. ஓகே, சோ இப்ப நீங்க வந்து ஏஸ்தட்டிக், அதாவது நம்ம ஒரு டிரான்ஸ்லேட் பண்றதோ அது பண்றதோ இது பண்றதோ பண்ணினாதான் நமக்கு இது அப்படிங்கிற ஒரு இது இல்ல, ப்ரெஷர் இல்ல, கிரைசிஸ் நெசசிட்டி இல்ல. அப்போ ஆப்வியஸா அது செய்ய அந்தமா, அதாவது இந்த இதுக்கு நம்ம வந்து வேலை செய்ய மாட்டோம், செய்ய முடியாது. ஓகே, சோ இப்போ நிர்பந்தம் வந்தாதான் நான் பண்ணுவேங்கிறத முதல்ல நம்ம வந்து அதை டிராப் பண்ணிடுச்சு. அது ஒரு இப்போ அதை எப்படி சொல்றது, ஓகே இப்ப சைக்கிள்ல வந்து நமக்கு பெடல் இருக்கு, பெடல் போட்டா தானே நிக்கும். இப்ப நான் கார்லயும் எனக்கு பெடல் தான் வேணும்னு நம்ம கேக்கும் கேப்போமா? அங்க வேற மெக்கானிசம் இல்லையா? சோ அவ்வளவுதான். சோ இப்ப வந்து நிர்பந்தம்ங்கிற மெக்கானிசம் வந்து பெடல் மாதிரி. சோ இப்ப நம்ம சைக்கிள் ஓட்டல, அப்ப பெடல் தேவையில்லை. ஓகே, இப்போ நான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படிங்கும் போது, இப்போ நம்ம வந்து சரவணனுக்கு என்ன வேணும், விருப்பம் தான், அது ஒரு ஆசை தான். சோ இது வந்து ஒரு என்ன தேவை அப்படிங்கறது கிடையாது. இதனால யாருக்கு இது நன்மை அது நன்மை அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கும் போது, உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லாங்குவேஜ்ல ஏதோ ஒரு இது இருக்கு, சரி நமக்கு இது பண்ண முடியுதா முடியலையான்னு பாக்கணும், ஒரு ஆர்வம் இருக்கா இல்ல, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க யோசிச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க செய்யலாம். இதுக்கு வந்து நீங்க உங்களுக்கு டைமும் நிர்பந்தம் கிடையாது, உங்களுக்கும் நிர்பந்தம் கிடையாது எதுவுமே. சோ நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறேன் பண்ண மாட்டேங்கிறேன்னா, நீங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணி பண்றது வந்து இனிமே அது பெடல், அது தேவையில்லை. சோ வாலண்டரியா வில்லிங்கா பிடிச்சு உங்களுக்கு பிடிச்சத பண்ணலாம்ல. இப்ப யாரோ வேணுங்கிறத உங்களை பண்ண வைக்கிறது வந்து நிர்பந்தம், அந்த மாதிரி இருக்க தேவையில்லை. சோ இப்ப வந்து யூ ஹாவ் தட் ஃப்ரீ ஸ்பேஸ். ஆனா அந்த எப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஆகுதோ அப்ப வந்து நம்மளுக்கு சூஸ் பண்றதும் வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். உடனே நம்ம வந்து டக்குன்னு இந்த மாதிரி கியர் மாத்தி வேலை செய்ய தெரியாது நம்ம. சோ அதனால திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் ஆன். சோ அதனால நான் லேசியா அது இது ஆனா எனக்கு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு திருப்தி படுத்திட்டு அப்படிலாம் இல்லாம,
சின்னதா ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துட்டு பர்சியூ பண்ணி பாருங்க, அவ்வளவுதான். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஐயாவோட புக்ஸ் கூட டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இப்ப தாட் அண்ட் திங்கிங்ற ஒரு புக் எடுத்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சப்போஸ் டிரான்ஸ்லேஷன் தான் பிடிக்காது, சோ இப்ப நாலு விஷயம் பண்ணிட்டு அது பிடிக்குது, இது அவ்வளவா பிடிக்கல, இது இது அது அந்த மாதிரி சொல்லிட்டு தென் யூ வில் ஃபைண்ட் யுவர் ஓன் இது வேர் யூ என்ஜாய் யுவர் செல்ஃப். அப்போ அது வந்து இன்னும் ஒரு பெட்டரான ஒரு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். முதல்ல வந்து நம்ம அதுக்குள்ள போக ஆரம்பிச்சு அது அது நல்ல நல்ல நல்லா இருக்கு. அது என்னன்னா ஏதாவது அவங்க இவங்க சொல்லும் போது நீ இதை பண்ணலாமே செய்யலாமே அந்த நேரத்துல அப்படி தோணுதே தவிர மீண்டும் நம்மளுடைய ஸ்டேட்டஸ். ஆனா நிறைய டைம் இருக்கு தேவையான உங்களுக்கு அடுத்தவங்க சொன்ன பிறகு உங்களுக்கு ஏதோ எக்ஸ்ட்ராவா ஒரு டேலண்ட் இருக்கோ அது இருக்கோ இது இருக்கோங்கிற மாதிரி கூட தேவையில்லை. நீங்க அதை கூட வேண்டாம், உங்களுக்கா என்ன வேணும்னு நீங்க இப்ப ஆன்சர் சொல்ல வேண்டாம். உங்களுக்கா என்ன வேணும்னு ஒரு உங்களுக்கு தான் நிறைய டைம் இருக்குல்ல, யோசிங்க. என்ன வேணா பண்ணலாம், பைசா பிரச்சனை இல்லை, டைம் பிரச்சனை இல்ல அப்படிங்கும் போது நம்மளுக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கும் போது ஒரு ஒரு என்ன ரிசல்ட் இதுல பைசா வருமா அல்லது வந்து இது இப்படி வருமா அப்படி வருமா பேர் வருமா அப்படிங்கறத எல்லாத்தையும் கூட விட்டுட்டு ஜாலியா நீங்க ஒண்ணு வந்து எடுத்து செய்ய ஆரம்பிக்கலாம். அதுவே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ப கொடுக்கும், அடுத்த ஸ்டெப்ப கொடுக்கும். அதுல இருந்து சில விஷயங்கள் அது ஒரு பிசினஸ் ஐடியாவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம், ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. அல்லது வந்து நீங்க வேற ஏதாவது வாலண்டியர் பண்ணலாம், கான்ட்ரிபியூட் பண்ணலாம், ஏதோ ஒரு விதத்துல வந்து நம்மளுக்கு ஒர்க்குங்கிறதே ஆக்சுவலா பார்த்தோம்னா ஒரிஜினலா நாம எல்லாம் தனியா வாழ முடியாது இல்லையா. நம்ம நம்ம கிட்ட இருக்கிறத ஒண்ணு போய் ஷேர் பண்றோம், அவங்க அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து ஷேர் எடுத்துக்கிறோம். சோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுதுதான் அது ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு கண்ணாடி மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க நம்மளோட இதை. சோ அதுக்காகப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சர்வைவல் மோட்ல இல்லைங்கிறத செலிப்ரேட் பண்ணுங்க, அடுத்து இப்ப த்ரைவல் மோட்ல போறது. சோ வந்து நான் இந்த மிடில் ஆஃப் த செஷன்ல நான் ஒன்னு அனௌன்ஸ் பண்ணேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்ததுன்னா நீங்க அதுல லீன் என்ன ஆகும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ப்ரெஷர்லயே பண்ணி பண்ணி எனக்கும் அந்த பிரச்சனை நிறைய இருந்தது, இருக்குது இப்ப கூட சம்டைம்ஸ். பட் அது நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம இனிமே பெடல் போட தேவையில்லை அப்படிங்கிறது. ஓகே தேங்க்ஸ். சொல்லுங்க கிருஷ்ணன் நம்பியா இருக்கணும். ஏன் என்னோட வால்யூம் கம்மியா இருக்கா? நோ மேடம், சரவணன் சார் வால்யூம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, அதுக்கு தான் போட்டாங்க. ஓகே ஓகே, அவங்க கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா தான் பேசுனாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரெக்கார்டிங்ல கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். ஓகே, வேற நம்மளுக்கு எதுவா இருந்தாலுமே நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்ன, அப்படி போக முடியாம எது நம்மளை வந்து ஹோல்ட் பேக் பண்ணி இருக்கு அப்படிங்கறதான் இங்க டிஸ்கஸ் பண்றோம். இப்ப நான் போன வாரம் வந்து கம்பராஜன் சார் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? இப்போ இல்ல, எனக்கு ஒண்ணும் கேள்வி இல்லை மேடம், நான் பாத்துட்டு இருக்கேன். ஓகே, இப்ப நம்ம போன வாரம் வந்து டோட்டல் மைண்ட பத்தி சொன்னோம் இல்லையா. சோ இப்ப நம்ம ஒரு சில பிரச்சனை இருக்கு, அப்ப நம்மளால வந்து ஃபேஸே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தோணுது. அந்த மாதிரி இடத்துல அதாவது அகத்துக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியுது, பட் புறம் ரிலேட்டடாவும் நம்மள மீறின பெரிய பெரிய விஷயங்களா இருக்கு, அந்த மாதிரி யாருக்காவது ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? சோ தட் ஒரு ப்ராப்பரா ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு இதோட நம்ம வந்து அந்த டோட்டல் மைண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். யாருக்காவது அது ரிலேட்டடா நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்ங்கிறது இருந்ததுன்னா மேடம் ஸ்பேஸ் பண்ணுங்க. சொல்லுங்க, யாரு? நான் மயிலாப்பூர் கிருஷ்ணசாமி, இப்ப நியூசிலாந்துல இருக்கேன். ஓகேங்க சார், அதாவது இது யங்கா இருக்கிறவங்களுக்கு பல பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உங்களுடைய கவுன்சிலிங்லாம் கரெக்டா இருக்கு. தட் இஸ் அட் த ஏஜ் ஆஃப் 50 to 60 வச்சுப்போம். மோர் தென் 60 or 65 தாண்டும் போது பாடியிலி வீக் ஆயிண்டே வரும். கண்ணு தெரியாம போறது, இல்லைன்னா குளுக்கோமா வருது, இல்ல எலும்பு தேய்மானம், ஏதோ ஒரு பிரச்சனை. இப்பெல்லாம் சர்வசாதாரமா 40 வயசுலயே ஆரம்பிக்குது, சும்மா நம்ம ஒரு ரஃபா 60 வயசுல ஆரம்பிக்கிறதா வச்சுப்போம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்வு எப்படி நீங்க சொல்றீங்க? ஹெல்த் ரிலேட்டட் ஐ வாண்ட் டு சர்வே. ஸோ அந்த சர்வேபிலிட்டியில நம்மளுடைய தியானத்துல என்ன பண்ணணும், மருந்து சாப்பிட்டு தான் வாழணுமா? டாக்டர் சொல்றார் எலும்பு தேய்மானமா ஆயுஸ் ஃபுல்லா மருந்து சாப்பிடுங்கன்ற. இப்ப அந்த எலும்பு தேய்மானம்னு வச்சுப்போமே ஒரு பிரச்சனை, இல்லை குளுக்கோமா வச்சுக்கோங்க ஆயுஸ் ஃபுல்லா மருந்து போட்டுனுவாங்கன்றாங்க, ஒரு சரியான தீர்வு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது நம்ம கவலைப்படாம இருக்கோம், அது வேற விஷயம், ஏன்னா எதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் இந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுறதுக்கு இதுல ஏதாவது சக்தியோ வாய்ப்போ உண்டா? இந்த ப்ராப்ளம் அப்படிங்கறத வந்து நம்ம ரெண்டு கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். இப்போ ஒண்ணு வந்து இப்போ உங்களுக்கு என்னங்க சார் ஏஜ்? எனக்கு 65. இப்போ நம்ம ஓகே, சோ இப்போ நம்ம வந்து ஒரு நிமிஷம், நான் ஒரு சாதாரணமான கேள்விதான், ஒன்னும் இல்ல, ஒன்னும் பதட்டமா எதுவும் இல்ல, நீங்க எது சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. நான் அந்த இது சோ இப்ப நீங்க வந்து கேக்குறது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு இது ஓகே, பட் வந்து ரியலா வந்து ஏஜிங் ப்ராப்ளம்
ஓகே ஏஜிங் 60 80 னு வெச்சுப்போம் ஒரு புரிதலுக்காக. சோ இப்ப இந்த ஏஜிங்ல வந்து உங்களுக்கு வந்து எது வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்குது? அதாவது கண் பார்வை ஒரு அழுத்தம் கொடுக்குது, முதல் மெயின் பார்வை. செகண்ட் வந்து இடுப்புல எலும்பு தேய்மானம், ரெண்டு தான். ஓகே இது வந்து ஃபிசிக்கலா ஹிப்பும் ஹைட்டும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளமா இருக்குது இந்த ஏஜிங்னால அதுவுமே. ஓகே எஸ் எஸ் நால உங்க சைக்கலாஜிக்கலா உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கு? இப்போ ரெண்டு சினாரியோ இருக்கு. சைக்கலாஜிக்கலா என்னால எல்லா வேலையும் செய்ய முடியறது, எதுவுமே தடைபடல. அதாவது பிசிக்கலா உங்களுக்கு எல்லா வேலையும் செய்ய முடியுது, எல்லாம் முடியறது. ஏன்னா கொஞ்சம் கண்ணு தெரியாதனால கொஞ்சம் மங்களா இருக்கு, டிம்மா இருக்கும். ஏன் நம்ம ஒரு கம்ஃபர்டா பார்க்க முடியாதான்னு ஒரு காலத்துல நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் ஒரு பக்கம், ஆனா அது கிடைக்க போறது இல்லை. இடுப்பு தேய்மானமும் எலும்பும் சரியாக போறது இல்லை. அது கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பெயின் கில்லர் ஏதோ போட்டு சர்வே பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்போ உங்க மனசளவுல இந்த பாதிப்பு வந்து உங்களை எப்படி என்னவா உங்களை வந்து ஃபீல் பண்ண வைக்கும்? எதுவுமே பண்ணல. நான் பாட்டுக்கு அன்றாடம் இதை பத்தியே கவலைப்படுறது இல்ல. அன்றாடம் வீட்டுக்கு தேவையான எந்த அதர் வேலைகள் இருக்கோ அது நிக்காம அதற்கு உதவியா நம்ம பிறருக்கு எப்படி உதவியா இருக்கிறது, இத இந்த தியானத்திலயும் யோகத்திலயும் இன்னும் எப்படி மக்களுக்கு கற்றுத்தரலாம், அந்த நோக்கத்துல நான் வள்ளலார் வழியில செயல்பட்டு. ஸோ பியூட்டிஃபுல்லா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய பிரச்சனைய வந்து இல்லைன்னு நிராகரிக்கல, பிரச்சனை இல்லாத மாதிரி நினைக்கல. உங்களுக்கு கிளியரா தெரியுது இது பிசிக்கலா ஒரு ப்ராப்ளம், அதுவுமே ஏஜிங்னால வந்த ஒரு ப்ராப்ளம். நீங்களா வந்து எதையோ ஒன்ன ஒரு ஒரு இதனால கிரியேட் பண்ணிக்கல. ஸோ இப்போ அதனால வந்து சைக்கலாஜிக்கலா முடக்கப்பட்டு, அதாவது மனோ ரீதியா முடக்கப்பட்டு நீங்க வந்து இருக்கீங்களானா? அதுவும் இல்லை. கவலைப்பட்டுட்டு அந்த அழுத்தத்தினால நீங்க வந்து ஒரு ஒரு உங்களால செய்ய முடியறதெல்லாம் செய்யாம இருக்கீங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. உங்களால செய்ய முடியறத இன்னுமே வந்து அது எப்படி பெட்டரா உங்க சிச்சுவேஷன்ல எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் நீங்க நோக்கி பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் 4 பேருக்கு எவ்வளோ இதை சௌகரியமா கத்துக் கொடுக்கலாம், இந்த கண் பார்வையை அவங்களுக்கு பாதிக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன ஐடியா கொடுக்கலாம், நான் என்ன தவறு பண்ணேன், இடுப்பு எலும்பு எனக்கு எப்படி தேய்மானம் வந்ததோ இந்த தேய்மானம் மற்றவர்களுக்கு வராம இருப்பதற்கு என்ன செய்யலாம், அந்த யோசனையில நான் போறேன். வெரி நைஸ். சோ இப்போ நீங்க உங்களோட ஹேண்டில் பண்றது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் ஏன் இப்படி எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு விக்டிம் மாதிரி ஃபீல் பண்ணாம, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாம, சரி எந்தெந்த இடத்துல தவறு நடந்திருக்கு, அது இனி வருங்காலம் வந்து எப்படி அது பண்ணாம இருப்பாங்க மத்த இளைய தலைமுறையினர் இருக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றேன். சோ நீங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளவுதான் பண்ண முடியும், நீங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இதுல வந்து நம்ம சால்வ் பண்றதுக்கோ இது பண்றதுக்கோ எதுவும் இல்லையே. இப்போ நமக்கு இதுல ஒரே ஒரு கவலை இருக்கு. ஆ சொல்லுங்க என்ன? அதாவது இது 70-80 வயசுல ஆண்டு அனுபவிச்சிட்டோம், 60-70 வயசுல நமக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல. இந்த கை குழந்தையிலிருந்து எல்லாருமே குளுக்கமான்றான், கை குழந்தைக்கே எலும்பு தேய்மானன்றான், அந்த மாதிரி சின்ன குழந்தையிலிருந்து ஒரு மிடில் ஏஜ்லேருந்து எல்லாருமே அங்கே வராங்க. அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியத்தை உருவாக்குறது. இது வந்து நிரந்தரமா ஒரு கண்ணாடிக்கு ஒரு பவர் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், கண்ணுக்கு அந்த கண்ணாடியை நம்ம பிரச்சனையை தீர்க்காம கண்ணுக்கு கண்ணாடி மாட்டின்னு விடுறோம். அதுக்கு எதனால அது ஒளி இழந்ததுன்னா, நம்மளுடைய சித்தத்துல ஒரு ஒளி இருக்கு, அந்த ஒளி வந்து உள்ளியும் பார்க்கும் வெளியும் பார்க்கும். உள்ள பாக்குறத அகத்துல பாக்குற சிஸ்டத்துக்கு நம்ம போகல, அதனால அது அப்படியே பிளாங்கா இருக்கு. ஆனா வெளியில நல்லா உலகத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அதுல பண்ண சித்தத்துல பண்ண குற்றம் தான் நம்ம ஓவரா யூஸ் பண்ணி நம்ம கண்ணாடி போடுற மாதிரி மங்க வச்சு விடும். அந்த மாதிரி கண்ணுக்கு நம்ம சரியான பாதுகாப்பு கொடுக்காமலே நம்ம யூஸ் பண்றோம் இந்த உலகத்தை, அதனாலதான் பிறக்கிற குழந்தை உட்பட பாதிக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சு, இந்த அவேர்னஸை இளமா யாராவது கல்யாணம் பண்றாங்கன்னா கூட முதல்ல கண்ணுக்கு தேவையான பாதுகாப்பு பண்ணி, அதனுடைய இது வந்து குழந்தைக்கு டிராவல் பண்ணாமல் இருக்கிற மாதிரி, அந்த கர்மா டிராவல் பண்ணாமல் இருக்கிற மாதிரி உங்களை தயார் பண்ணி கொண்டு பிறகு நீங்கள் குழந்தை பெற்றுக்கொண்டா ஒரு ஞான குழந்தையா பிறக்கும் அப்படிலாம் ஒரு புதிய முறையில என்னுடைய கோணத்துல நான் சொல்லி கொடுக்குறேன். அது சில வித்தையில ஆக மொத்தம் என்னுடைய பிரச்சனை அப்படியே தான் இருக்கு, அதை நான் யோசிக்கல. அது என்னைக்காவது தானா போகுன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. தானா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது இந்த ஏஜ்ல இல்லை, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு கூட திடீர்னு மிராக்கிளா போலாம்ல. மிராக்கிள் எனக்கு போச்சுன்னா நான் மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுப்பேன், இப்படி பண்ணினே எனக்கு போச்சுன்னு சொல்லுவேன். சோ இப்ப நீங்க வந்து இப்போ நீங்க சொல்றீங்க சித்தத்துல வந்து இதுவா, எனக்கு உங்களோட தியரி பர்சனலா தெரியாது, அது கரெக்டாவும் இருக்கலாம். நீங்க அதை ஃபாலோ பண்ணி நீங்க நிறைய வந்து உங்களுக்கு ஒரு அவுட்கம். ஆமா மேடம், சத்து சித்து ஆனந்தம் இல்லையா?
சோ இப்ப நம்ம அப்ப அந்த சித்தின்றது என்னன்னா ஒரு வெளிச்சம். லாஜிக்கலா நீங்க சொல்றது வந்து ரிலேட் பண்ண முடியுது என்னால. சோ இப்போ ஏற்கனவே அந்த குழந்தையிலே அது இருந்திருந்தது அப்படின்னா அது பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து வந்ததா எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் நடுவுல குழந்தை பருவத்துல திடீர்னு வருது அந்த மாதிரி இருந்ததான்னா அவங்களுக்கு வந்து இன்னும் அதை வந்து இது பண்றதுக்கு அது அதை ஹேண்டில் பண்றதுக்கோ இது பண்றதுக்கோ அவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை இல்லையா. சோ உங்களோட மெத்தடாலஜி என்னவோ உங்களுக்கு தெரியுதோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க அதை வந்து அட்வொகேட் பண்றீங்க. யூஆர் அன் அட்வொகேட். சோ நீங்க கோத்ரூ பண்ணின ஒரு விஷயத்தை நீங்க அட்வொகேட் பண்றீங்க இல்லையா. சோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். ஒரு அவேர்னஸ் கொண்டு வரீங்க, ஒரு அதுக்கு எஜுகேட் பண்றீங்க. கண்ணு இருந்த மாதிரி மற்றவங்க இழக்க கூடாது, அதுக்காக நல்லா கண்ணு இருந்தவங்க குளுக்கோமாக்கு போயிட்டு இருக்காங்க. அதை ஸ்டாப் பண்றதுக்கு இந்த சுகர் வந்து அது பேக்ரவுண்டா தெரியாமலே நம்மளை அழிக்குது அப்படின்றத நான் உனக்கு கண்டுபிடிச்சேன். சுகர் இல்ல உடம்புல, ஆனா அது மறைமுகமா செயல்பட்டு கண்ணு அழிக்குது. ஓகே, இது எப்படி விடுபடுத்துறதுன்றத நான் கண்டுபிடிச்சேன். சொல்லுங்க. இந்த விஷயங்களை வந்து இப்ப நீங்க நிறைய பேர்ட்ட கொண்டு போறீங்க இல்லையா. இப்போ உங்களுக்கு வந்து அதாவது என்னன்னா உங்களுக்கு வந்து இப்ப எந்த விதமான மன அழுத்தமோ வருத்தமோ ஆதங்கமோ எதுவுமே இல்லை. நீங்க அழகா உங்க லைஃப வந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. அதோட உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணணுங்கிற ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷனும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாமே பியூட்டிஃபுல்லா போயிட்டு இருக்கு. இப்போ உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா சால்வ் ஆகாதா அப்படிங்கறதுக்கு வந்து யாருமே பதில் சொல்ல முடியாது. அது வந்து ஒரு ஏஜிங்னால ஒரு சிச்சுவேஷன்னால உங்களை இந்த ஒர்க்ல கான்ட்ரிபியூட் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக கூட இந்த மாதிரி ஆகி இருக்கலாம். இப்போ இப்போ இப்ப என்ன இப்ப வேற யாருக்காவது வந்தா ஆமா இது வந்துச்சு அது வந்துச்சுன்னு போயிருப்பாங்களா இருக்கும். பட் அது கிருஷ்ணசுவாமிக்கு வந்ததுனால அடுத்தவங்களுக்கும் வந்து ஏதோ யூஸ்ஃபுல்லா பண்ணணுங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்றாரு. அதனால யூஆர் பீங் யூஸ்ட் அஸ் அ டூல் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் அணை போடாதனால எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்தது. அது எந்த மாதிரி அணை போடுறதுன்றது நான் தற்சமயம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். நீங்க அந்த சரண்டர் மோட்ல உங்க ஒர்க்கை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. வலைத்தளங்கள்ல ரெஜிஸ்டர் பண்றதோ புக்ஸ் இது பண்றதோ இல்ல மீட்டிங்ஸ்ல நீங்க டிஸ்கஸ் பண்றதோ நீங்க என்னென்ன விதத்துல நீங்க வந்து கொண்டு போக முடியுமோ நீங்க போய் அடுத்தவங்களுக்கு வந்து சரி நீங்க சொன்னதை நான் ஃபாலோ பண்ணி கண்ணாடி கழட்டிட்டேன் அல்லது இந்த மாதிரி பிரச்சனை இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு சொல்லணும். அது உங்களுக்கு ஒரு ஹீலிங்கா இருக்கும், உங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும். அதுதான் இனிமே உள்ள ஜேர்னி இல்லையா. சோ அவ்வளவுதான். அதுல நீங்க நான் ஒரு அதாவது ஒரு விளக்க நம்ம கண்டுபிடிக்கிறோம், அப்போ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆச்சு, வீடுல விளக்க எல்லாரும் பயன்படுத்துறோம் இல்லையா. அது எங்க இருந்து வருது எல்லாம் யாரும் யோசிக்கிறதுல விளக்கு பயன்படுத்துறோம். அதே மாதிரி கண்ணுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டா நிரந்தரமா அந்த கண்ணாடியை நம்ம கைட்டிடலாம் உலகத்தை விட்டு அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஒரு சிலதை நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறேன். நீங்க வந்து ஞான முகாமுக்கு வந்திருக்கீங்களா சேலத்துக்கு? இல்ல, நான் வந்து 65 வயசு ஆனதுனால என்னால டிராவல் பண்ண முடியாதனால குளுக்கோமா ப்ராப்ளம் வந்ததுனால நான் எங்கேயும் வரது இல்ல. ஓகே ஓகே, சரி ஓகே. நீங்க உங்களோட ரிலேட்டடா நீங்க ஏதாவது யூடியூப்லயோ இல்ல எதுலயோ உங்களோட இது இருந்ததுன்னா நீங்க தான் பாக்குறேன். உங்களோட அனைத்து ப்ரோக்ராம்களையும் நான் பார்த்ததுனால என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல உங்களுக்கு என்ன விடை கிடைத்ததோ அந்த விடையை நான் ரீச் பண்ணிட்டேன். பட் இந்த ப்ராப்ளம்ஸ்கெல்லாம் எந்நேரமும் இந்த உலகத்துல இருந்துதான் இருக்கணுமா, அது இல்லாமலும் பண்ண முடியுமா? ஏன்னா இது மாயா வேர்ல்ட், எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. ப்ராப்ளம்ங்கிறது வந்து இல்லாம போகாது. ப்ராப்ளம் ப்ராப்ளமா பர்சீவ் பண்றது தேவையில்லைன்றது புரிஞ்சு. ஆனா அது போக்குறதுக்கு நடவடிக்கையே இல்ல இந்த உலகத்துல. அப்போ இல்ல அதுதான் நம்ம, ஆனா நான் அதை கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன தவறு பண்ணோம்னா சித்தத்துல நம்மளுடைய விளக்கு தான் அந்த தவறு செய்யுது. சித்தம் என்பது சத்து சித்த ஆகாயம், சத்து சித்த ஆனந்தம் சொல்றோம் இல்லையா. சத்தும் சித்தம் சேர்ந்து போயிட்டா நமக்கு ஆனந்தம் வரும், ஆனா அப்படி போயிட்டா புற உலகில செயல்பட முடியாது. அப்ப அந்த சித்தம் உள்ளயும் போனோம் வெளியிலயும் வேலை செய்யணும். சித்தத்தை நீங்க சொல்றது வந்து ஒரு பெரிய இன்டெப்த் கான்செப்ட். சோ வித் ஆல் டு ரெஸ்பெக்ட் நான் என்ன சொல்றேன், அதுக்கான ஃபாரம் இது கிடையாது. நீங்க அவ்வளவு குவிக்கா சொல்றது இங்க யாருக்குமே ஒரு இன்டெப்தா எடுத்து பர்சீவ் பண்ண முடியாது. சோ நீங்க அந்த மாதிரி உள்ளத நீங்க தனியா, நான் இப்போ குரூப் சாட்ல என்னோட நம்பர் போடுவேன், நீங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட ஒர்க்கை. நாம வந்து குரூப்ல சோ உங்களுடைய மேற்பார்வைக்கு எப்படி கொண்டு வரேன்னா, நான் கொடுக்கற ஏதாவது ஒரு ஐடியாஸ நீங்க அதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கன்னு சொல்ல வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது அப்படின்னா முதல்ல வந்து ப்ராப்ளமே இல்லாம பண்ண முடியுமானா கிடையாது. ஆனா ப்ராப்ளமா பார்த்துட்டு முடங்காம வாழ முடியுங்கிறதுக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிள்னு நான் பாக்குறேன். அவ்வளவு. எஸ் எஸ், முடங்காமல் இருந்ததுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள். கரெக்ட். ரொம்ப நன்றி, மிகவும் மிகவும் நல்லது. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஓகே, தேங்க் யூ. ஓகே.
மனோகர், யாரு நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணீங்க அடுத்து? எஸ் மனோஜ். மனோஜ் சொல்லுங்க. வால்யூம் கிளியரா இல்லீங்க? நீங்க பேசுங்க. கேக்குதா? சில விஷயங்கள் நமக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் வந்து டோட்டல் மைண்ட் வந்து சரண்டர் பண்ணணும்னு ஐயா சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்படி ஒப்போசிட்டா வந்து சில விஷயங்களை வந்து நம்ம சில விஷயங்களுக்கு நம்ம ஒரு விட தெரியணும்னு சொன்னா அது மெடிடேஷன்ல, மெடிடேஷன் போக்குள்ள நமக்கு மெடிடேஷன்ல இருக்கக்குள்ள நமக்கு அல்பா ஸ்டேட்ல இருக்கக்குள்ள நமக்கு அற்பாற்பட்ட விஷயங்களை வந்து நம்ம அஃபர்மேஷன் எடுத்துக்கொள்ளக்குள்ள வந்து அந்த விஷயங்கள் நமக்கு சரி வரும். அது கைகூடும்ன்றதும் டோட்டல் மைண்ட் ஒப்படைக்கணும்ன்றதும் ரெண்டுமே வந்து ஈக்குவல் தானா? எனக்கு இதான் க்வெஸ்சன் சார். ஓகே, இல்ல டோட்டல் மைண்ட் கிட்ட ஒப்படைக்கிறது அப்படிங்கறது வந்து எப்படின்னா, இப்போ உங்களுக்கு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்பா ஸ்கூலுக்கு வந்து, அதாவது ரொம்ப குழந்தை இல்ல ஓரளவு விவரம் தெரியற குழந்தை, அப்ப ஸ்கூலுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கறது வந்து சொல்லுது. டியூ டேட் வந்து 30th 31st ஏதோ சொல்லுதுன்னு வச்சு. இப்போ வந்து உங்ககிட்ட சொல்லிடுச்சு, மிஸ் சொல்லி விட்டாங்க. சோ சொல்லிடுச்சு, இப்போ அப்பாட்ட சொல்லிட்டோம். ஓகே, அப்பாக்கு தெரியும் டேட்டுக்குள்ள, லாஸ்ட் டேட் சொல்லியாச்சு, அப்பாக்கு தெரியும், அப்பா ஃபீஸ் கட்டிடுவாங்க. அப்போ அப்பா கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொன்னதோட அது அப்படியே அது பத்தினதே அப்படியே டிராப் பண்ணிட்டு அந்த குழந்தை பையனோ பொண்ணோ அவங்க படிப்பு விளையாட போறாங்க, படிக்கிறாங்க, என்னவோ பண்றாங்க, விளையாட்டுத்தனமா போயிடுறாங்க. இப்போ அப்பா பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, ஏன்பா நான் சொன்னேன் போன வாரம் நீ ரெடி பண்ணிட்டியா இல்லையா அப்படின்னு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி, நாலு நாளைக்கு ஒரு வாட்டி செக் இன் பண்ணணுமா அப்படின்னா பண தேவை. அப்ப அந்த குழந்தை உங்ககிட்ட வந்து சொல்லிருச்சு, நீங்க அப்பா நீங்க போய் ஃபீஸ் கட்டிடுறீங்க இல்லையா. இப்போ நீங்க எப்பயுமே பாசிட்டிவா தான் அப்படி முடியுமானா தேவையில்லை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து போன மாசமே நீங்க சேர்த்து கூட கட்டியிருந்திருக்கலாம், அப்ப இந்த மாசம் தேவைப்படாதுன்ற மாதிரி கூட உங்களுக்கு உங்களுக்கு தான் தெரியும் அந்த வரவு செலவு, அந்த குழந்தைக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி வந்து நீங்க பண்ண மாட்டீங்க இல்லையா. அதே மாதிரி இப்ப உங்களுக்கு பண்ண முடியல, அப்ப நீங்க கரஸ்பாண்டன்ட் கிட்டயோ அவர்கிட்டயோ ஸ்பெஷலா ரிக்வஸ்ட் பண்ணிட்டு அடுத்த மாசம் கட்டுறேன்னு கூட நீங்க அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். கட்டிதான் அதை சால்வ் பண்ண அந்த மாதிரி இல்ல. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆஸ் அ பேரண்ட் உங்ககிட்ட வந்து அந்த குழந்தை சொல்லிடுச்சு, ஆஸ் அ பேரண்ட் இந்த குழந்தை வந்து நீங்க வந்து அதை நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிருவீங்க, அவ்வளவுதானே. உங்களுக்கு உங்களோட பொறுப்பு அப்படிங்கும் போது அது அது பொறுப்பை வந்து விட்டுருது, உங்ககிட்ட விட்டுருது, அது பாட்டு. ஓகே, இப்போ சப்போஸ் அந்த குழந்தை வந்து ஓகே அப்பாவால முடியுதோ முடியலையோ, சரி நம்ம மேபி ஒரு ஒரு டீனேஜ் பையனை வச்சுக்கோமே, நம்ம மேபி நம்ம ஏதாவது டியூஷன் சொல்லி கொடுத்து ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஏதாவது இது பண்ணுவோமா செய்வோமா அப்படி பண்ணுவோமா இப்படி பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எஃபர்ட் போடுறது தான் இந்த நம்ம மெடிடேஷன் மூலமா வர்றதோ செய்யறதோ அந்த மாதிரி. சோ அது பண்ணவே வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரல. நம்ம மெடிடேஷன் பண்ணினாலுமே அதுலேருந்து வந்து ஏதோ ஒண்ணு ரிவீல் ஆகணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்துல அங்க உட்காந்து மெடிடேட் பண்ணா ஒண்ணுமே வராது இல்லையா. ரைட் ரைட் ரைட். அதாவது இந்த விஷயம் நடக்கணும்னு சொல்லி நம்ம அதுவும் ஒரு வகையான வந்து சரண்டர் தனி டோட்டல் மைண்ட். ஏதோ ஒரு விதத்துல டோட்டல் மைண்ட் பேசும், ஒன்னு ஃபேஸ் பீஸ் கட்டும் இல்ல கட்டாத ஏதோ மேனேஜ் பண்ணும் இல்ல ஏதோ பண்ணும்ல மாதிரி உங்களுக்கு. ஆனா அந்த அந்த மெடிடேஷன் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து ஏதோ உங்களுக்கு உங்களால முடியறத நீங்க அதை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பண்ணுங்க தாராளமா. உட்காந்துருக்கணும்னு இல்ல, உங்களுக்கு என்ன நல்லா முடியுதோ நீங்க பண்ணலாம். ஆனா அங்கேயுமே எனக்கு இது வந்தே ஆகணும் வந்தே ஆகணும்னு உட்காந்தோன்னா ஒண்ணு வராது. சோ டோட்டல் மைண்ட் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கம்யூனிகேட் ஆகும், ஒரு ஐடியாவா வரலாம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வரலாம், ஒரு நபரா வரலாம், ஏதோ ஒரு விதத்துல ஷோ ஆகும். ஆனா இப்படிதான் வரணும், இங்க வந்தே ஆகணும்னு நம்ம அந்த இடத்துல இல்லாம ஒரு சரண்டர் மோட்ல இருக்கும் பொழுதுதான் அது அது வந்து இட் வில் ஒர்க் த்ரூ. சோ உங்களுக்கு முடியறத உங்களுக்கு தெரியறத தாராளமா பண்ணுங்க, உங்களுடைய சக்திக்கு ஆட்பட்டு பண்ணுங்க. பட் அது இது மூலமா நான் உள்ளேந்து எக்ஸ்ட்ரா எதையோ ஒன்னு எடுத்து இது பண்றதும், பட் இதுதான் டோட்டல் மைண்டானா இல்ல தேவையில்லை. நீங்க அந்த சம்டைம்ஸ் அந்த அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமலே வேற விதமாகவும் வந்து அது ஒர்க் ஆகலாம். சோ இந்த டைத்துக்குள்ள ஒர்க் ஆகணும், இந்த ஸ்கெடியூல ஒர்க் ஆகணும், இப்படி ஒர்க் ஆகணுங்கிறது டோட்டல் மைண்ட் கிடையாது. நோ மேம், இப்படிதான் நான் என்ன சொல்றது, மெடிடேஷன்ல வந்து
நம்ம அந்த விஷயத்த வந்து எஃபெமேட், அதாவது என்ன சொல்றது, அந்த விஷயம் நடக்கணும்னு சொல்லி அதை விட்டுட்டோம்னு சொன்னா எக்ஸாக்டா வந்து சரியா டோட்டல் மைண்ட்ல நம்ம எப்படி வர்றோமோ அதே மாதிரி தான் இது மெடிடேஷன்லயும் முறைக்குள்ள வந்து நம்ம நம்ம அடுத்தது வந்து நம்ம ஆக்ஷன் தான் செய்வோமே தவிர நம்ம அது நடக்குமா நடக்காதன்றது ஒரு முழு நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கக்குள்ள அது கட்டாயமே அது நடக்கும்ன்ற மாதிரி ஒரு ஒரு மென்டாலிட்டி உருவாகுமா இல்லையா? அதே நீங்க அப்ப ஒண்ணுமே பண்ணாமலே வச்சுக்கோங்க, காசா நம்ம வேணும், 4 வாட்டி விழுந்தாலும் நான் எந்திரிச்சுதான் போய் அதுதான் எனக்கு வேணும், நம்ம நம்ம எதுனாலும் நல்லதான் அப்படிங்கறது நம்மளுடைய ஒரு இது தானே. சோ இங்க வந்து ஒரு முக்கியமான கீ டிஸ்டிங்ஷன், டோட்டல் மைண்டுன்னு வரும்பொழுது முதல்ல எதுக்காக டோட்டல் மைண்டுங்கிறதே வந்தது, எதுக்காக ஐயா சொன்னாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். டோட்டல் மைண்டோட எல்லாம் என்னன்னா, நம்ம வந்து இப்போ 10 லோடு வெயிட் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நடக்கிறதுக்கும் நம்ம லோடு எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு நம்ம நடக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? எஸ் 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 அதுதான் டோட்டல் மைண்ட்னா அதுதான். நம்ம இனிமே, அதாவது நமக்கு இனிமே வரப்போற விஷயங்கள் அது இதுன்னு நம்ம கண்ட்ரோலுக்கு மீறி உள்ள விஷயங்கள், நம்ம எல்லைக்கு மீறின உள்ள விஷயங்களை தூக்கி சுமக்காம ஒரு இடத்துல நம்பகமா ஓகே நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பகமான ஒரு இடத்துல கொடுத்துட்டு நம்ம நடக்கணும். இப்ப நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, டோட்டல் மைண்ட் கிட்ட கொடுத்துட்டேனா நம்ம நிக்கிற இடத்துல நின்னோம்னா நம்மளுக்கு டெஸ்டினேஷன் வந்துரும் நினைக்கிறாங்க. எஸ் 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 நம்ம நடக்கணும், நம்ம நடக்கிறது இம்பார்ட்டன்ட், நம்ம நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு போனஸோ ஒரு வாட் எவர் ஒரு 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 ஃப்ரீ ஆஃப் மைண்டோ ஏதோ தான் வந்து இந்த இந்த டோட்டல் மைண்ட். இப்போ அந்த குழந்தை படிக்கணும் இல்லையா, அந்த குழந்தை படிக்கணுங்கிறது இம்பார்ட்டன்ட், உள்ள சப்போர்ட் தானே இது எல்லாமே. சோ நம்ம என்ன நினைச்சிடறோம்னா வந்து டோட்டல் மைண்ட் கிட்ட கொடுத்துட்டா நான் நம்ம பாட்டுக்கு இருப்போம் அப்படின்னு இல்ல, நாம நம்மளால முடியற பொறுப்பை எடுத்துக்கிறதுக்காக, பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்துறதுக்காகத்தான் மத்ததெல்லாம் போட்டு குழப்பிக்காத, நாளைக்கு இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதாங்கிறது நம்ம கையில இல்ல, அதெல்லாம் வச்சு நீ ஃபியூச்சரை பத்தியும் ஒரி பண்ணாத, ஏற்கனவே முடியலையாங்கிறத பத்தியும் நீ யோசிக்காத, ஓகே எனக்கு இது வேணும் இது நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல பொறுப்பை கொடுத்துட்டு இன்னைக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை வந்து நான் பண்ணுவேன், நான் பண்றேன். சோ சோ நீங்க சொல்ல வரீங்கன்னு சொன்னா அகத்துல வந்து நம்ம சரண்டர் ஆயிட்டு புறத்துல ஒர்க் பண்ணணும் அதானே? ஆமா, நம்ம புறத்துல ஒர்க் பண்ணும் பொழுது சில சமயம் நம்மள மீறின சில விஷயங்களை வந்து நம்ம கமிட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப குழந்தைக்கு வந்து 1 வருஷத்துக்கு இப்ப காலேஜ் போறாங்க, 1 லட்ச ரூபாயோ 4 லட்ச ரூபாயோ ஃபீஸ் கட்டணும்னு வச்சுக்கோங்க, நமக்கு கட்ட முடியுமா முடியாதாங்கிறது தெரியல. அப்போ படிக்கணும், படிக்க வைக்கணும், நம்ம ஓகே நம்ம அதுக்கான என்ன பண்ணலாம், தொழில் ரீதியா நம்ம என்னென்ன பண்ணலாம் செய்யலாம்னு, இந்த ஃபீஸ் கட்ட முடியுமா முடியாதா கட்ட முடியுமா முடியாதான ஸ்ட்ரெஸ் ஆகி முடங்கி போறதுக்கு பதிலா நீங்க உங்க தொழில் மேல ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்காக நீ இந்த வருஷ கடைசியில பீஸ் கட்ட முடியுமா முடியாதாங்கிறத நீ தூக்கி சுமக்காத, ஓகே அது வந்து கடவுள் பாத்துப்பாரு இல்ல டோட்டல் மைண்ட் பாத்துக்கும் இல்ல கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோ எதையோ ஒரு இடத்துல அதை பார்க் பண்ணிடுறோம். இப்போதைக்கு நம்மளோடதுதான் நம்ம பார்க் பண்ணிடுறோம், பட் அதை தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம டிராவல் பண்றல. சோ இன்னைக்கு இந்த மந்த் நம்ம பிசினஸ்ல போக்கஸ் பண்ணிட்டே இருக்கோம், அதை மட்டும் போக்கஸ் பண்றோம் இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம. அப்ப நீங்களே சொல்லுங்க அதுல அவுட்கம் பெட்டரா இருக்குமா பெட்டர் ஆகாதா? எஸ் எஸ் அது நம்ம நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்காக வேண்டி சொல்லப்பட்டதான் டோட்டல் மைண்ட். அதை பார்க்கணும், ஆனா நான் கொடுத்துட்டேன் இது நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதான்னு செக் பண்ணிட்டே இருக்க கூடாது. இப்ப வருமா இப்ப இப்ப வருமா அப்ப வருமா அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு ஆசிலேஷன் இல்லாம ஒரு முடிவோட நான் பண்ற வேலையை பண்ணணுங்கிறதுக்கு கமிட் ஆகிறதுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட கான்செப்ட் தான் டோட்டல் மைண்ட், கடவுள். அது அதுல வந்து உண்மை இருக்கான்னா உண்மை இருக்கு. ஏன்னா எதை பத்தியும் கவலைப்படாம, அவுட்கம் பத்தி கவலைப்படாம, இதை பத்தி கவலைப்படாம, என்னால முடிஞ்சதா 100% நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால கொடுக்க முடியுதுன்னா நம்ம மனசு என்னதான் பண்ணோம், நம்ம நம்ம அடுத்தடுத்து அதுக்கான தேவையான எனர்ஜி இமோஷன் சரியான நபர்களை சந்திக்கிறது ஒரு சரியான ஆர்பிட்லதான் நம்ம டிராவல் பண்றதுக்கு அது வந்து ஒரு இயற்கை விதி. அது சரியான இருப்போம் சொல்றீங்க. ஆமா, அது இயற்கையான ஒரு லா மாதிரி ஆயிடுது. 1+1=2ங்கிறது வந்து மனோஜுக்காக மட்டும் கிடையாது, அது ஒரு ஃபேவர் கிடையாது. எஸ் இட் இஸ் லைக் ஒரு ஒரு டிஃபால்ட் மாதிரி இருக்கு.
நீ பண்றத பண்ணு அப்படிங்கறதுக்காக வேண்டி நம்மள வந்து ஒரு ஒரு ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கு நம்ம வந்து அதை இது பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ஒரு இது நீங்க அந்த மெடிடேஷனை மட்டும் பண்ணிட்டு நீங்க செய்ய வேண்டிய செயல் பண்ணலன்னா வேலைக்கு ஆகாது. நான் அதை அப்படி சொல்லல, மெடிடேஷன் பண்றது அதே நேரம் நம்ம ஆக்ஷன்லையும் ஃபோக்கஸ் பண்றது. சோ நான் ரெண்டுமே உண்டுதான், கிளாரிபிகேஷனுக்காக தான் கேட்டேன். ஓகே சார், இப்ப நம்மளுக்கு நம்ம கடவுளா இருக்கட்டும், டோட்டல் மைண்டா இருக்கட்டும், எதுவோ இருக்கட்டும், டக்குன்னு நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியாவா வரலாம், ஒரு ஒரு வாய்ப்பா வரலாம், இல்ல ஒரு நபர் மூலமா வந்து ஏதாவது ஒண்ணு வரலாம், ஏதோ ஒண்ணு ஷோ அப் ஆகுது இல்ல. அது எப்போ சி நம்மளுக்கு நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, அது வந்தாதான் நான் உள்ள இறங்குவேன்னு நினைக்கிறோம். பட் அது வந்தா கூட நம்ம தயாரா இருக்கமா அதை செய்யறதுக்குங்கறத யோசிச்சோம்னா, நிறைய பேர் வி ஆர் நாட், நாளைக்கே நம்மளுக்கு 10 கோடி குடுக்கறாங்க ஒருத்தவங்கன்னா கூட நம்மள எத்தனை பேர் வி ஆர் ரெடி டு ரிசீவ் தட், நம்மளுக்கு அதை சரியா ஹேண்டில் பண்றதோட ஒரு எதிர்கொண்டு இல்ல இல்ல. சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் மீன்ஸ் பேசலாமா? எனக்கு கொஞ்சம் பற்று, பற்று வந்து ஒரு விஷயத்துல இருக்கிற பற்று வந்து கட்டாயம் அது அகத்துலதான் அது மாயை இல்யூஷன் சொல்லப்படுது. புறத்துல நீங்க எவ்வளவுமே ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை அடையலாம்னு சொல்லப்படுது. சோ எனக்கு அந்த அதுல வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் இருக்கு அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் அகத்துலதான் அந்த ஆசையை ஏற்படுது. ஸோ நம்ம அதை புறத்துல வந்து செய்யறதால, புறத்துல வந்து அதை அச்சீவ் பண்றதால நமக்கு வந்து நம்ம புறத்துல என்ன வேணாலும் செஞ்சு கொள்ளலாம், நம்ம எவ்வளவு ஆசைப்படலாம், ஆனால் அகத்துல வந்து அந்த பற்று இருக்கக்கூடாது என்ற விஷயம் வந்து எந்த அளவுக்கு ஒரு சத்தியமா இருக்கும், எந்த அளவுக்கு தெளிவுபடுத்தினா இல்லை. அகத்துல பற்று வேண்டாம், புறத்துல பற்று வச்சுக்கலாம்னு சொல்றது வந்து எதை சொல்றாங்கன்னா, அகத்துல பற்று வைக்கிறது அப்படிங்கறது என்னன்னா, இப்ப புறத்துல பற்று வைக்கிறதுனா நான் வீடு வாங்கணும், அல்லது வந்து எனக்கு ஒரு கோல் செட் பண்ணிக்கிறது, அதுக்கு அதை நோக்கி போறது நான் இப்போ ஏர்ன் பண்ணணும், அல்லது வந்து இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்போ வாட் எவர் அது மாதிரி. அகத்துல வந்து பற்று வைக்கிறது அப்படின்னா, நான் எப்பயுமே பதட்டம் இல்லாம இருக்கணும், எனக்கு எப்பயுமே நல்ல அனுபவங்களா வரணும், எனக்கு எப்பயுமே கிடைச்சாலும் இது இந்த விஷயம் நடந்தாலும் சரி நடக்கல நடக்கலடியும் சரி, அது அகம் எப்படி இருக்கோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கொள்ளணும் அப்படித்தானே? அக்செப்ட் பண்ணிக்கணும்னு கட்டாயம் இல்ல, அது ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல, அதனால ஏதாவது வேணும்னு நம்ம பற்றணும்னா அதுதான் பற்று. இந்த வெளியில பற்றுறது பற்று கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து பகவத் பாதையில உள்ள ஒரு புரிதல். சோ இப்ப நம்ம ஏன்னா வெளியில கூட நம்ம நம்ம கஷ்டப்பட்டு ஏதோ சம்பாதிக்கிறோம் பண்றோம், ஏதோ ஒன்னு வாங்க முடியும்னா வாங்க முடியும், ஆனா நீங்க என்னதான் வந்து நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு இப்ப ஒரே மாதிரி ஃபீலிங்க வந்து நான் வச்சுக்க முடியுமா அப்படின்னா வச்சுக்க முடியாதுங்கிறது தான். முடியாது, முடியாத ஒண்ணுக்காக நீ போராடிட்டு அது நம்மளுக்கே தெரியாது, நம்ம மறந்து போய் ஒரு ஒரு மாயையாட்ட நம்ம அதுக்காக தான் நம்ம வந்து அமைதியாவே இருக்கணும், ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாவே இருக்கணும், இல்லது டிவைனாவே பிளஸ்ஃபுல்லாவே ஏதோ ஒரு அனுபவத்தையோ ஒரு உணர்வையோ ஒரு இதையோ தக்க வைக்கணும், அகத்துக்குள்ள எதையாவது ஒன்ன சாலிடா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னாலே அது வந்து இம்பாசிபிள். ஏன்னா அது ஒரு 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 கணத்துல அவ்வளோ வேகமா ஓடிட்டு மாறிட்டு இருக்கு இல்லையா, சோ அதை வச்சுக்க முடியாதுங்கிறது யதார்த்தம். சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள நம்மளோட நிறைவேறாத ஆசைதான் நமக்கு நம்மளோட அடுத்த ரீபர்த்துக்கு இதாகுது, ரீபர்த்துக்கு கொண்டு போகுது நம்மளை சொல்ற விஷயம் வந்து அது டிபெண்ட் கொண்ட புறம் தானே, அது அகத்துல இருந்து தானே அது ஏற்படுது இல்லையா? இல்ல இப்ப எல்லா எனக்கு மறுபிறவி அதை பத்தி எல்லாம் ரொம்ப தெரியாது, பட் தெரியற அதாவது அந்த காரண சரீரம் அந்த உள்ளே இருந்து இன்னொரு ஒரு ஒரு இதுக்குள்ள வர்றதே நம்ம அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக தான், ஏன்னா இந்த உடம்பு இல்லைன்னா நம்மளால எதையுமே வந்து அனுபவிக்க முடியாது, அடைய முடியாது, அதுக்காக வேண்டி ஒரு ஒரு பிறப்பு எடுத்தாதான் அதால இது பண்ண முடியும். இப்ப நீங்க கனவுலே காசு குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது இல்ல, அதுக்காக வேண்டி அது அந்த சூட்சும சரீரத்துக்கு ஒரு ஒரு பிறப்பு ஒரு உடம்பு தேவைப்பட்டு உடம்புல வந்தாதான் அதால அனுபவி அதுக்காக வருது. பட் அது தப்பா கரெக்டா அது அதெல்லாம் இல்ல, யாரு நம்ம அந்த இப்ப ஞானிகளுக்கு வந்து சொல்லுவாங்க, இப்ப மற்றவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க திருப்பி திருப்பி பிறந்து கஷ்டப்பட்டா கூட பரவாயில்லன்னு பிறப்பாங்க, அவங்களோட பிறப்ப டிசைன் சொல்லுவாங்க. சோ அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம நம்ம பிறக்காம இருக்கிறது நல்லது, பிறக்கணும் பிறக்கக்கூடாது அதெல்லாம் நம்ம நம்ம ஸ்கோப் அவுட் ஆஃப் சிலபஸ். ஓகே மேம், தேங்க்யூ, அவ்வளவுதான். கிருஷ்ணன் சொல்லுங்க, அதோட நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். மேடம் வணக்கம். மேடம் கேக்குதுங்களா? மேடம் கேக்குதுங்க சார், சொல்லுங்க. டோட்டல் மைண்ட் பொதுப்படையான கேள்விதாங்க மேடம். இப்போ டோட்டல் மைண்ட் கிட்ட வந்து நாம எப்படி சரண்டர் விடுறோங்கிற கருத்தை கேட்குறேங்க. இப்போ வந்து ஸ்மூத்தாக லைஃப் போயிட்டு இருக்குது ஒரு அம்மாவுக்கு பக்கத்து வீட்டில்,
அவங்க அம்மா வந்து திடீர்னு கீழே விழுந்தாப்புல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஏகப்பட்ட ஒரு புவர் ஃபேமிலிங்க. இந்த சிச்சுவேஷன்ல அவங்க 2 லட்சம் 3 லட்சங்கிறது இம்பாசிபிள். அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு கப்பி யூஸ் பண்றது, அவங்களுக்கு ஏன்னா எப்படி மூவ் பண்றேன்னு தெரியாது. ஒரு இப்போ அமௌண்ட் கட்டி ஆகணுங்கிறாங்க, அவங்களுக்கு வழி இல்லைன்னு வைங்கிற அப்போ அந்த டோட்டல் மைண்டை எப்படி ஹெல்ப்புக்கு நாம கூப்பிடுறது. ஓகே, இது நம்ம நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு எதிர்பாராத விதமா அந்த மாதிரி ஒரு 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 இது ஆகுது, ஒரு விபத்து ஆகுது, அப்போ அவங்களுக்கு டக்குன்னு எல்லாமே மாறுது, லைஃபே மாறுது தலைகீழ. அப்போ இந்த மாதிரி ஒண்ணு வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த இதுல இருந்து இப்ப நான் அதை கட்டணும் அப்படிங்கும் பொழுது இது கட்டுனா அசிங்கம் இல்லையோ, அல்லது வாட் எவர் இட் இஸ் அது முக்கியமானது அப்படின்னா, இது கட்டுறதுக்கான ஒரு சக்தியோ அல்லது இது கட்டக்கூடிய ஒரு வாய்ப்போ, வாட் எவர் இட் இஸ் அந்த ஒரு விஷயம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரேயர்னு சொல்லலாம், ஒரு ஒரு சரண்டர்னு சொல்லலாம். அது நம்ம நம் அது ஒரு மலை போல இருக்கிறத கூட நம்மளால சுமக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பெருசா இருக்கும் பொழுது அதை டோட்டல் மைண்ட் கிட்ட கம்ப்ளீட்டா ஒப்படைச்சிட்டு நடக்கும். நம்மளுக்கு எதுனாலும் நல்லாதான் நடக்கும், நமக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு ஒரு என்னவோ ஒன்று அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அவங்க வந்து அந்த விஷயத்தினுடைய அழுத்தத்தை எடுத்துக்காம பயத்துக்குள்ள போயிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஆயிட்டு இது பண்ணிட்டு ஏன் எனக்கு இந்த மாதிரி நடந்தது, ஏன் கணவர் வந்து இந்த மாதிரி ஆயிடு, அதுக்குள்ளேயும் போகாம இதுக்குள்ளேயும் போகாம டோட்டல் மைண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டு கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு என்ன பண்ணலாம், யார் யாரெல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கணவருடைய சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரீச் பண்ண முடியுமா, இவங்க கிட்ட போய் கேட்க முடியுமா, இவங்க கிட்ட வந்து ஹெல்ப் கேட்க முடியுமா, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு என்ன செயல் செஞ்சா இதை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க முடியுமோ அதுல இறங்கி செய்ய ஆரம்பிக்க, அப்படி செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவங்களுக்கு உதவிகள் வரணுங்கிற இடத்துல இருந்து கண்டிப்பா வரும். இப்போ 2 லட்சத்தையும் யாரும் ஒட்டுமா கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதை மாத்திடுவாங்க மிரக்கலாம் அது தெரியாது. ஆனா இப்போ நம்ம என்ன பண்றோம் இப்படி பண்றதுனாலன்னா உள்ளதையும் வந்து நம்ம வந்து இல்லாம ஆக்காம இருக்கும். இப்ப இந்த பழுவுனால ஸ்ட்ரெஸ் ஆகி இதுவானாங்கன்னா, சப்போஸ் அந்த அம்மாக்கு குழந்தைங்கள அவங்க இது பண்ணாங்கன்னா இருக்கிற ஒரு பேரண்டும் போயாச்சு, இன்னொரு பேரண்டாவது இருக்கணும்ல. சோ இருக்கிற இடத்தையே இன்னும் கோளாறு ஆக்கிக்காம இருக்கிறத முதல்ல ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நமக்கு தூக்க முடியாத அடுத்து நம்ம ஸ்டேபிள் ஆக்கிட்டு நம்ம நம்மளால ஒரு ஒன்னும் ஒன்னொன்னு நம்ம பண்ணாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எந்த அந்த மாதிரி ஒரு இது இல்லாம இதுல மட்டுமே அவங்க ப்ரோக்ரஸ் ஆக ஆக கண்டிப்பா அவங்களுக்கான உதவிகள் பிரபஞ்சம் பண்ணும் இல்லையா, அதை நேரடியா தான் நம்ம பண்ணணும். அதாங்க மேடம், எனக்கு அப்படின்னா இப்போ ஒரு 2 நாள் 3 நாள் டைம் சொல்றாங்கன்னா அந்த டைமுக்குள்ள நான் ஏதோ ஒண்ணு அற்புதம் நடக்குமா அப்படிங்கறத எனக்கு ஒரு டவுட் அதான் உங்ககிட்ட கேட்டாங்க. எனக்கு தெரியலையே அந்த மாதிரி நடக்குமா நடக்கலாம், ஆனா அந்த 2-3 நாள் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2-3 நாளும் நான் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டுமே நான் நம்ம செய்யறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குதுங்க. ரிசல்ட் வந்து நாம பர்டிகுலர் பர்டிகுலரா எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா. ஆமா, ஸ்பெசிபிக்கா இன்னைக்கு தேதிக்கு இந்த நேரத்துல எனக்கு இவ்வளவு அமௌண்ட்டை இப்படி கொண்டு வந்து இங்க டிராப் பண்ணு, அதுவும் வந்து ஒரு சிகப்பு பேப்பர்ல பேக் பண்ணி கொண்டு கொடு, அப்படிலாம் நம்ம ஆர்டர் போடணும். இங்க வந்து ஆர்டர் போடுறதோ சொல்ற கிடையாது, அதாவது வானம் பார்த்த அப்படி இல்லைங்க மேடம், வானம் பார்த்த பூமி மாதிரிதான் சரண்டர். அதான் நான் என்ன நினைச்சேன்னாங்க, அவங்களுக்கு வந்து வாழணும் இந்த பூமியில அப்படின்னு ஒரு டைம் பீரியட் இருந்தா ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப் கிடைக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு இதனால முடிஞ்சு போகும்னு இருந்தா அவ்வளவுதான், எல்லாம் போகாது. இல்ல இல்ல பேச்சுக்கு சொல்றது பொதுப்படையான கேள்வி தானே. கண்டிப்பா எங்க நம்ம எவ்வளவு பாக்குறோம், சம்பந்தமே இல்லாம சம்பந்தா சம்பந்தம் இல்லாம யாரோ வருவாங்க, யாரோ ஹெல்ப் பண்ணுவாங்க, யாரோ இது. சோ எது வேணாலும் பாசிபிள், ஆனா நம்ம இது வேணாலும் பாசிபிள் கற்பனையில உட்காந்துட்டு ஒண்ணுமே பண்ணாம இருக்க, நம்ம செயல்படணும் மேடம். அதுக்காக அதை நோக்கி ஒரு ஆர்வத்தோட வெறியோட ஓடணும், எப்படியாவது காப்பாத்தியாக நம்ம போகணுங்கிறதுக்காக வேண்டி கொஞ்ச நேரத்துக்கு நம்ம 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 அதை பத்தி கவலைப்பட தேவையில்லைங்கிறதுக்காக வேண்டி பார்க் பண்ணி வைக்கிறோம். நம்மளோட விஷயம்தான், ஆனா அதை இடையில பார்க் பண்ணி அதாங்க அந்த மைண்டுக்குள்ளேயே சுழண்டுட்டு நாம இங்கேயே ஸ்டக்கப் ஆகாம நாம வெளியில செயலை நோக்கி போறதுக்காக
பண்ணப்பட்டதாருங்க ஆமா மேடம். இது ஓகேங்க ஒரு மேடம், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, அப்ப தொழில் ரீதியா அப்பாவுக்கு வந்து ரொம்ப லாஸ் இருக்கு, அப்போ ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ ஏதோ ஒரு குழப்பத்துல வந்துட்டு நான் அப்படியே இருக்கேன், என்ன பண்றதுன்னு எனக்கு கம்ப்யூட்டர் படிக்கணும்னு தோணல. ஆனா அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு போய் எதேச்சா பார்க்கும்போது அவங்க அம்மா சொல்லும் போது, நான் காலேஜ் டாப்பர், அப்ப நீ இது பண்ணலாமேம்மா அப்படின்னாங்க. இல்ல ஆண்டி, இதுக்கு வந்து இவ்வளவு இது பண்ணணும் போது நான் எதிர்பார்த்து போல. ஆனா என்னன்னாலும் அப்போதைக்கு என் ஃபேமிலியில உள்ள சிச்சுவேஷன்ல வந்து நான் என்ன நினைச்சேன்னா, என்ன வேலைனாலும் சரி நான் போய் பண்ணி அவங்களை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு இருக்கு. அப்போ அந்த முடிவு இருந்தது, எது வேணாலும் பண்றதுக்கு ரெடிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா எப்படி பண்றதுன்னு எனக்கு, அப்போ நான் போய் சந்திக்கும் போது அவங்க சொல்றாங்க, நீ போய் இவங்களை போய் பாரு, 40,000 ரூபாய் ஃபீஸ் அவங்க கொடுப்பாங்க, நீ போய் வாங்கி போய் கட்டி சேருன்றாங்க. எனக்கு அவங்க யாருன்னு கூட தெரியாது, என்னன்னு கூட தெரியாது, எனக்கு இன்னொன்னும் அந்த மாதிரிலாம் வாங்குறதுக்கும் விருப்பம் இல்லை. ஆனா அவங்க சொல்றாங்க, நீ ஏன் யோசிக்கிற, அது நாளைக்கு நீ ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான், இதுல வந்து இது பண்றதுக்கோ செய்யறதுக்கோ ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறாங்க. திண்டுக்கல்ல இருந்து பழனி போறேன், பழனில இருந்து திருப்பி திண்டுக்கலுக்கு வந்து அந்த நபரை போய் பாக்குறேன். பார்த்து 10 நிமிஷத்துல அவங்க என் கையில 40,000 ரூபாய் கொடுக்குறாங்க. நான் அடுத்த நாள் வந்து சென்னை கிளம்பி நான் சோ இதெல்லாம் சொல்லும் போது ஏதோ ஒரு மாதிரி மிஸ்டிக்கலா மிராக்குலஸ் அப்படி சொல்ற மாதிரி, அது அதுதான் பண்ணுதா அப்படின்னா, பிரபஞ்சம் எப்படி வேலை செய்யுதுங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனா நாம என்ன பண்ணணும்னா, ஒரு இடத்துல ரெடியா இருக்கணும், கமிட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அது நான் இருந்தேனான்னு யோசிச்சு பார்த்தா நான் இருந்தேன். எதுனாலும் பண்ணணும், எப்ப இதுதான் நடந்தா அதுதான் நடந்தா அப்படிங்கிற மாதிரி இல்லாம, எதுனாலும் நான் பண்றதுக்கு ரெடி, நான் பண்ணணும், இது என்னுடைய கடமை அப்படின்னு ஒரு இடத்துல நான் நிற்கும் பொழுது அது நடக்குது. அழுத்தும் போது சப்போஸ் சேத்தள்ளி போட்டீங்கன்னா குடுப்பனால அதுக்கு நாம ரெடியா இருப்போம். ஓகேங்களா மேடம், அந்த அளவுக்கு நாம. ஆமா, நம்மளுக்கு தவறு பண்ணாம மத்தவங்களுக்கு தவறு பண்ணாம நம்ம ஏதோ வில்லிங்கா இருக்கோங்கும் போது கண்டிப்பா ஏதோ ஒரு இது வந்து கிடைக்கும். பட் நம்ம வந்து கிடைக்கும்ங்கிறதுக்காக வேண்டி அப்படி நமக்கு முன்னாடி தெரியாது. அதை செய்யக்கூடாது. சோ சொல்றது வந்து என்னன்னா, நம்ம ஸ்கோப்ல என்ன இருக்கோ, நம்ம பார்வைக்கு என்ன இருக்கோ, அதை நம்ம பண்ணணுங்கிறது தான் இந்த டோட்டல் மைண்டோட கான்செப்டோட முக்கியமான 99% நாம நம்மளால முடிஞ்சதை செஞ்சிடணுங்க. ரிசல்ட் வந்து எப்படி வேணாலும் அமையல, அது நம்ம கையில் இல்ல, நம்ம கண்ட்ரோல் இல்ல அப்படின்ட்டு நம்ம முடிஞ்ச அளவு நம்ம 99% நாம செஞ்சது ஸ்டெப் எடுக்கிறது எடுத்துறோம். ஓகேங்களா மேடம், அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். அப்புறம் இன்னொன்னு மேடம், இந்த மிஸ்டிக்கலை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு பகவான் இந்த இவரு சொல்றாருங்க, அதுக்கு என்ன காரணங்க மேடம்? அப்புறம் அது ஒண்ணுங்க, இன்னொன்னு வந்து கான்சியன்ஸ் மைண்டு பிரயத்தனம் பண்ணையில கான்சியன்ஸ் மைண்டை வந்து டிமாண்ட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாருங்க பகவான். இது இவரு பகவத்தைய சொல்றாரு, அந்த ரெண்டுக்கு என்ன காரணம்னு குழந்தையால அதுக்கு பண்றதான் பண்ண முடியும். குழந்தையால கார்ட்போர்ட்ல வீடு கட்டணும், குழந்தைக்கு வந்து ரியல் வீடு கட்டணும். அப்போ கான்சியஸ் மைண்ட் வந்து ஒரு குழந்தை மாதிரி, அது அதுக்கு வந்து கொஞ்சம்தான், அதுக்கு கொஞ்சம்தான் கெப்பாசிட்டி. அப்போ அந்த இடத்துல போயிட்டு நம்ம ரொம்ப போட்டு கான்சியஸ் மைண்ட்லயே எல்லாம் பண்ணணுங்கிறது வந்து பண்ண தேவை. அந்த இடத்துல முடிவு மட்டும் எடுத்துக்கிட்டா போதும், அதுதான் அதோட. அண்ட் மிராக்குலஸா மிராக்குலஸ்னா, நாமளே மிராக்கிள் தான், நம்ம லைஃபே மிராக்கிள் தான். அப்ப ஏன் தனியா என்னத்தையோ மிராக்குலஸ் மிராக்குலஸ் எதையோ மிஸ்டிக்லாம் நடக்கணும்னா, நமக்கு வந்து நம்ம இது செஞ்சு இது நடக்கணும் அப்படிங்கறது தானே நம்மளுக்கும் சேஃப். நீங்களே சொல்லுங்க, இப்போ நீங்க ஒண்ணு செய்யறீங்க, திடீர்னு மாயா ஜலமா எல்லாத்தையும் காணாம போக்கிட்டா உங்களுக்கு அது சரியா இருக்குமா? இல்ல நாம ஏதாச்சும் செஞ்சோம்னா நம்மளுக்கு எல்லாம் மாயாஜாலமா வர்றத மத்தி மட்டும் நினைக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் மாயாஜாலமா காணாம போயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க, அது நல்லாவா இருக்கும். ஆமாங்க, ஏன்னா இந்த உலகம் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்குது. நாம கேட்டதையும் மிஸ்டேக்லாம் நடந்ததுன்னா அதை வார எத்தனை பேர்த்து தொடர்பு படுத்தி தான் நாம இருக்கிறோங்க. அதனால நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. எல்லாரும் மிஸ்டிக்கல் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு நேச்சுரல் லா, எல்லாத்துக்கும் ஒரு ஆக்ஷன் ஒரு ரியாக்ஷன், ஒரு எதுல எனர்ஜி போடுறோமோ அதுதான் வளரும், எதுல போடலையோ அது வளராது. எல்லாம் வந்து ஒரு இயற்கை இயதி. சோ இந்த மாதிரி வந்து அதை பண்ணா இதுவாகும் அது பண்ணா இதுவாகும்னா போய் பார்க்கலாம். பட் அது எல்லாமே ஒண்ணும் ஒரு இல்லையா, அப்படி போறதேவே நம்ம இயற்கையிலிருந்து வெளியே வந்துடுறோம். நம்மளுக்குள்ள நாம கரெக்ட் ஆச்சுன்னா அந்த லாவல நம்மளுக்குள்ளேயே ஒர்க் அவுட் ஆகிடுது, அவ்வளவுதான். அதுக்காக நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போத்தேன். ஓகேங்க,
தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ். இருக்கானா? இருக்கலாம், ஆனா தேவையானா தேவை. வேற யாரோ ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. உங்க ஹேமாவா மேடம்? அதாவது இந்த மாதிரி ஒரு நம்ம பொருளாதார சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த கவர்மெண்ட்டை நாடி இருக்கிறதோ ஒரு சுற்றுப்புற சூழ்நிலை அமைச்சிக்கணும். ஒரே ஒரு நிமிஷம் பொறுங்க. அந்த இவங்க முன்னாடில இருந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஹேமாவா சாட்ல போட்டு அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. என்னோட பேரு ஹேமலதா, நான் சேலத்துலதாங்க இருக்கேன். எனக்கு நீங்க சொல்றதுல வந்து மத்தவங்களுக்கு புரிதல் எப்படி இருக்கோ தெரியல. என்னோட புரிதல்ல வந்து நானும் பகத் ஐயா வந்து மீட் பண்ணிருக்கேன், ஆனா கிளாஸ் அட்டன் பண்ணதுல. எங்க வீட்டுக்கார் வந்து எந்த இதுலயுமே வந்து அட்டாச்மெண்டே இல்ல ஒரு 1.5 இயர்ஸா. அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அவரு என்ன டிப்ரெஸ்டா இருந்தா ஏறு என்ன இதுன்னு சொல்லவும் இல்லை. நானும் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு எனக்கு சொல்யூஷன் கிடைக்குது கிடைக்கலன்ற பாரி நான் எதுவுமே பாக்கல. ஆனா பகவத் ஐயா முதல் கொண்டு எல்லாத்திட்டையுமே நான் கூட்டிட்டு வந்தேன். நான் என்னோட வில் விஷர்ஸ், அப்புறம் நல்ல மோட்டிவேஷன் இது பண்றவங்க, நான் ஒரு அக்குகீலர் தான், அதனால கூட்டிட்டு வந்திருந்தேன். ஆனா என்னோட முயற்சி வந்து டில் எண்டு வரைக்கும் கரெக்டா இருந்தது. ஆனா அவர் இல்லை, அவர் என்னால இது பண்ணவே சேவ் பண்ணவே முடியல. இப்போ May 27th வந்து அவரு எக்ஸ்பயர் ஆயிட்டாரு. அவர் ஏஜ் 55. அப்போ இப்ப நம்ம வந்து நம்ம முயற்சிகள் மட்டும்தான் நம்மளால ஆகும் இல்லைங்களா. ஆனா அதுக்கு ஒரு இது வந்து எதையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிதானே மேம். இப்போ பகவத் ஐயா சொல்ல வருது, நம்ம அந்த மைண்ட்ல வந்துட்டு நம்ம வந்து நம்ம நம்மளோட இது கான்சியஸ் வந்து ஒரு நம்ம சரியாகணும்ன்றது ஒண்ணு கோட்லதான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா வந்துட்டு என்ன நடக்குதுன்றது வந்து நம்ம தீர்மானிக்க முடியாது இல்லைங்களா மேம். நீங்க எனக்கு கேக்கல. இல்ல நான் ஒண்ணு பேசல, அதனால உங்களுக்கு கேக்கல. இப்போ நீங்க கணவர், நீங்க அந்த ஹீலிங் இல்ல இருக்கீங்க, கணவர் ஆனா அவரா வந்து அது இது பண்ணல அப்படிங்கும் போது, நம்ம பொதுவா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே உள்ள பெரிய கஷ்டம் என்னன்னா ஒரு ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்றது. நமக்கு எல்லாம் என்னதான் தெரிஞ்சிருந்தா கூட அது நமக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு உயிருக்கு ஒரு பயன்படுத்தி அவங்களை அதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியலேங்கிற ஒரு ஆதங்கமும் வருத்தமும் ஒரு முயற்சியும் ஒரு ரொம்ப இருக்கும். அது கண்டிப்பா வந்து உணர முடியுது. ஆனா அந்த உயிர் வந்து ஓப்பனா இருக்கணும் அவங்களுக்கு. இப்போ ஹீலிங்குமே பாத்தீங்கன்னா யாரு ரெடியா இருக்காங்களோ என்ன, அதாவது மாற்றங்களே வந்து யார் ரெடியா, கடவுளே கூட வந்து உனக்கு இது நல்லது அப்படின்னு டிக்டேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்க முடியாது இல்லையா. நம்ம ரெடியா இருக்கணும் இல்லையா, கொடுக்க முடியாதுன்றது காரணம் என்னன்னா நம்ம தான் அதை சூஸ் பண்றோம், நம்ம தான் அதை ரிசீவ் பண்ணிக்கணும். சோ அப்படி ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். அப்படி இருக்கும்போது நம்ம, நீங்க வந்து முயற்சி பண்ணிருக்கீங்க, எவ்வளவோ முயற்சி பண்ணிருக்கீங்க, அதை மீறி ஒன்னு நடந்துருச்சு. இப்போ அவங்க அதுக்கு ஓபன் பண்ணி ரிசீவ் பண்ணக்கூடிய நிலைமையில கூட அவங்க இல்லாம இருந்திருக்கலாம், அவங்க ஓபன் ஆகல. ஆனாலும் உங்களால முடிஞ்ச முயற்சி நீங்க பண்ணு. இப்போ இங்க இவ்வளவுதான் பண்ணிருக்க முடியும், நீங்க பண்ணி அதுக்கு மீறி நடந்தது வந்து உங்களுடைய குற்றமோ இல்ல வந்து ஈவன் அவங்களோட குற்றமா கூட சொல்ல முடியாது. அவரால அந்த இடத்துல அதை ஓபன் அப் பண்ணி எனக்கு எப்படினாலும், சரி எனக்கு தெரிஞ்ச சில பேஷன்ஸ் எல்லாம் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளவு கஷ்டமா இருந்தா கூட அதுல இருந்து வெளியில வரணுங்கிற ஒரு ஒரு இது இருக்கும், அவங்க கோத்ரூ பண்ணி வரணும்னு. சோ அந்த ஒரு இதுவே இல்லைங்கும் போது நம்ம ஒண்ணுமே அவங்களாலையும் அவங்களுக்கே அப்படி இல்லை. அப்ப அவங்களாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. சோ அது அவ்வளவுதான், உங்களால முடிஞ்சதை பண்ணிட்டீங்க அப்படிங்கிற இதுல இருந்துட்டு உடனே அடுத்து என்ன அப்படின்ட்டு போகணும்னு கூட இல்ல. நீங்க அது ஒரு ஒரு ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் ஆகுது, சேடா ஃபீல் ஆகுது, ஆதங்கமா இருக்கு, ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னா அதை அது அலோ பண்ணுங்க. அது எவ்வளோ இருந்தாலும் அது அப்படிதான் இருக்கும் இல்லையா. அந்த 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 இதுலேருந்து அதுவா கிராஜுவலா உங்களுக்கு வந்து வெளியில வந்து, பட் அதை அலோ பண்ணுங்க. அது இவ்வளவுதான் நீங்க பண்ணிரு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு முடிவுக்கு வந்துருங்க. பட் அந்த நம்ம அதனால சோகமா இருக்கிறது, அப்செட்டா இருக்கிறது, வேதனையா இருக்கிறதுல இருக்கு, அது நேச்சுரல் ப்ராசஸ், அதுதான் கிரீவிங் அப்படிம்போம். ஏன்னா நமக்கு முக்கியமான ஒன்று விஷயத்தை இழந்துட்டோம்னா நமக்கு அது தெரியும் இல்லையா, அந்த வலி இருக்கும். ஆனா அந்த வலி வரும், அப்படி வலி இல்லாம ஒரு செகண்ட் நீங்க மறந்துட்டு இருக்கும்போது ஐயோ நம்ம வலியோட இருக்கிறதான் சரி அப்படின்ட்டு போக தேவை. அதை நியாயப்படுத்த தேவையில்லை, குற்றப்படுத்த தேவை. நீங்க அதை டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், பையன் வந்து 9th தான் படிக்கிறான், அதனால அவனுக்காக வந்துட்டு நான் அதுல இருந்து வெளியே வந்தாச்சு. இது இதனால நான் எல்லாருக்கும் இங்க இது குரூப்ல இருக்கவங்க எல்லாருக்கும் இது பண்றதுன்னா, நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த ப்ராசஸ் நம்ம அடுத்து நம்மளோட பொறுப்புகள் நமக்கு என்ன நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போதான் இப்ப முதல்ல இருந்ததோட பொறுப்புகள் வந்து கூட இருக்கு இல்லையா. அடுத்தனால அடுத்த இதுக்கு நம்ம போகணும்ன்றதுக்கு நம்ம போறது தயாராகுதுல இது இல்ல இல்லையா, அந்த இதுலயே இருக்க கூடாது இல்லையா. நீங்க நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா, நீங்க சொல்றது கரெக்ட், தியரிட்டிக்கலா இன்டெலக்சுவலா
அப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து ஒரு ஒரு மெரட்டி இல்லாம மென்மையா உங்களுக்கு அந்த அதனுடைய சோகம் இருக்கும், ஒரு வருத்தம் இருக்கும், அது இமோஷனலா நீங்க இருக்கிறதுக்கு ஃப்ரீயா அலோ பண்ணிடு. பட் நீங்க முடிவு கரெக்ட், அடுத்து நம்ம தான். இப்ப இந்த இடத்துல வந்து முன்ன விட இப்ப அதிகமான ஒரு இதோட நம்ம செயல்படணும்னு உங்களுக்கு உணர்ந்துருச்சு இல்லையா, அதுதான் உண்மை. அப்போ நீங்க அத வந்து நீங்க வந்து டோட்டல் மைண்ட் கிட்ட இப்போ எல்லாத்தையும் நான் தான் இப்ப சுமக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோட எடுத்து ஸ்ட்ரெஸ் ஆயிக்காம இப்ப முன்ன விட அதிகமான ஒரு இது தேவைப்படுது. பட் எல்லாத்தையும் சுமந்தா என்னால வந்து முடியாது. அப்போ என்னென்னலாம் நல்லா நடக்கணும் எனக்கும் என் பையனுக்கோ குடும்பத்துக்கோ எதுவோ அதை வந்து நல்லபடியா நடத்து அப்படிங்கிற மாதிரி உங்க டோட்டல் மைண்ட் உங்களுடைய முழு மனதுக்கிட்டேயோ, ஏன்னா அது அதுதானே அந்த பிரபஞ்ச மனசோட எல்லாமே நமக்கு அது கனெக்டட் தான். சோ அது அதுகிட்ட கொடுத்தாலும் சரி, உங்க இஷ்ட தேவதைன்னு ஒரு சாமி கும்பிடுறீங்க, ஏதோ ஒரு நம் ஒரு இது உங்களுக்கு அங்க இறக்கி வச்சுட்டு என்னால என்ன முடியுமோ அதை நான் வந்து பீஸ்ஃபுல்லா ஈஸியா நான் பண்றேன், ரிலாக்ஸ்டா ஈஸியா பண்ண, அதை தூக்கி சுமக்காம டோட்டல் மைண்ட் கிட்ட கொடுத்துட்டோ ஒரு எந்த இடத்துல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அங்க வந்து நடக்கும். சரண்டர் பண்ணிட்டு ரொம்ப ஒரு ஈஸோட போராட்டமா இருக்கணுங்கிற மாதிரி எல்லாம் முடிவு வச்சுக்காதீங்க. இருக்கணும்னு தேவையில்லை, போராட்டம் தேவையில்லை. என்னால ஒரு கஷ்டமா இருக்கலாம் பரவாயில்ல, பட் போராடுறது தேவையில்லை, என்னால நேவிகேட் பண்ண முடியும், பண்றேன் அப்படிங்கறதோட இந்த முடிவு எடுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்க. உங்களோட இமோஷனல் சைடுக்கு வந்து அலோ பண்ணுங்க, எப்படி இருந்தாலும் ஓகே. ஒரு ஒரு வாட்டி பிரேக் டவுன் ஆகும், ஒரு இதுவாது அப்படியே ரொம்ப இறுக்கிக்காதீங்க, தளர்வா இருங்க. அந்த உணர்வுகள்லாம் அது அது உருண்டு ஓடிடும், அது கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அது ஓகே மேம். ஒரு கோல் செட்டிங் ஒர்க் ஷாப் நான் என்னோட நம்பர் போடுறேன், யூஎஸ் நம்பர்ங்கிறதுனால இந்த இந்த வாட்ஸ்அப்ல தான் காண்டாக்ட் பண்ண முடியும், இந்த கோடு போட்டு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, சோ கோல் செட்டிங் ஒர்க் ஷாப். சோ இப்ப இந்த கோல் செட்டிங் ஒர்க் ஷாப் அப்படிங்கறது வந்து என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பாஸ்ட்ல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படிங்கும் போது நம்ம ஏதோ ஒண்ண வந்து முன்னோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கணும், பின்னாடி இருக்கிறதுல இருந்து நம்ம அதுல எங்கேயும் என்னமும் பண்ண தேவையில்லை, நம்ம அதை வந்து அந்த ஃப்ளோல நம்ம தடை பண்ணாம இருக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு அது புரிஞ்சுக்கணும். சோ அதுல மட்டுமே இருந்து நம்ம இப்ப சப்போஸ் இப்படி உட்கார்ந்து நான் என்னோட பாஸ்ட் எல்லாம் சரி பண்றேன், பாஸ்ட்ல இருந்தெல்லாம் வெளியில வர்றேன் அப்படின்லாம் நம்மளுக்கு எந்த ப்ராசஸும் கிடையாது, அப்படியும் இருக்க முடியாது. அது எப்படி நடக்கும், ஆர்கானிக்கா எப்படி நடக்கும்னா, நம்ம நடக்கிறோம் இல்லையா, நம்ம நம்ம வாக்கிங் போறோம், நம்ம என்ன பண்றோம், ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கிறோம், அப்புறம் இந்த இந்த பின்னாடி இருக்கிற காலை விடுறோம், அந்த காலை முன்னாடி எடுத்து வைக்கிறோம், அப்புறம் இந்த காலை விடுறோம், அப்படிதான். இப்ப நம்ம தண்ணி இறக்கிறோம் இல்லையா, தண்ணி கயிறு போட்டு இறைச்சிருந்தோம்னா தெரியும், ஒரு இது வந்து பின்னாடி விடணும், ஒரு இது வந்து இழுக்கணும், நம்மள ஒன்னு விடணும் ஒன்னு இழுக்கணும். சோ ப்ராசஸ் ஆஃப் லெட்டிங் கோ அண்ட் ப்ராசஸ் ஆஃப் ஹோல்டிங் ஆன், இது ரெண்டுமே இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்ம வந்து ஒரு இதுல டிராவல் பண்றோம்னா. சோ இப்ப நம்ம முன்னோக்கி கொண்டு போறது வந்து எது கொண்டு போகுது அப்படின்னா, நமக்கு கண்டிப்பா ஒரு கோல், நம்ம அகத்துலதான் டெஸ்டினேஷன் இல்ல, தேடி போக வீடு அதை முடிச்சுக்கிட்டோம். இப்ப புறத்துல வந்து நமக்கு வந்து ஒரு டெஸ்டினேஷன் தேவை, அது உறவு சம்பந்தமா இருக்கலாம், உடல்நிலை சம்பந்தமா இருக்கலாம், பணம் சம்பந்தமா இருக்கலாம், கெரியர் ஒர்க் ரிலேட்டடா இருக்கலாம், இல்லது எதுவா வேணாலும் புறம் சார்ந்த ஒரு கோல் நம்மளுக்கு தேவை. ஆனா நம்ம வந்து ஒரு ஃபேண்டஸியா ஒரு கோல் செட் பண்ணிட்டு நம்மளால அதை வந்து நிறைவேற்ற முடியாம தடுமாறிட்டு நம்மளால நம்ம ஒண்ணுத்துக்குமே ஆகாது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரியும் போகாம முதல் கோல்னா என்ன அப்படிங்கறத பத்தி புரிஞ்சுக்கும். எனக்கு என்ன கோல் வேணும் அப்படிங்கிற நம்ம எப்படி ஒரு கோல்ங்கிறத ஒண்ணு எப்படி செட் பண்றது, எப்படி செலக்ட் பண்றதுங்கிறத தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் இது எனக்கு கரெக்டா தேவையா தேவையில்லையா, இது இதனால என்ன நான் வந்து அடைய ட்ரை பண்றேன் அப்படிங்கறத கிளாரிஃபை பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல கோல்னா என்ன, நம்ம யூஸ்வலா நம்ம நமக்கு நமக்கு முடிஞ்சத கோலா வச்சுக்கிறோமா, நமக்கு முடியாததை ஒன்ன கோலா எடுத்துக்கணுமா, நம்மளுக்கு அப்போ நமக்கு இது இதை வந்து நம்ம அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இதை வந்து நம்மளுக்கு நம்ம ஒழுங்கா அதை நோக்கி போயிட்டு இருக்கோமா போகலையாங்கிறத நம்ம எப்படி வேலிடேட் பண்ணணும், வேலிடேட் நமக்கு நமக்கு நம்ம ப்ரோக்ரஸ் தான் ஆயிட்டு இருக்கோமா இல்லையா அப்படிங்கறது வந்து குழப்பமா இருந்து நம்ம வந்து கோலையே விட்டுடுறோமா, இல்ல திருப்பி திருப்பி நம்ம நம்மளுக்கு எது நமக்கு பழக்கமா இருக்கோ தெரிஞ்சதோ அதுக்குள்ளே போய் இருக்கோமா, உண்மையிலேயே நம்மளுக்கு அந்த மாற்றம் தேவையா, அப்படி தேவையான விஷயத்த நம்ம எப்படி அதை நோக்கி போறோம் இப்படிங்கிறது தான் இந்த கோல் செட்டிங் ப்ராசஸ். இது வந்து 3-hour ஒர்க் ஷாப். இந்த 3-hour ஒர்க் ஷாப் முடிஞ்ச பின்னாடி 21 days வந்து அதாவது
நீங்க வந்து நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து இன்ட்ரெஸ்டடா இருந்ததுன்னா நீங்க வந்து இன்குயர் பண்ணலாம், நான் மோர் டீடைல்ஸ் கொடுக்குறேன். பட் ஓவராலா சொல்லணும்னா இது வந்து 3 hour ஒர்க் ஷாப், அதுக்கப்புறம் 21 டே சேலஞ்ச் இருக்கும். அதாவது 15 மினிட்ஸ் லேசர் கால், லேசர் கோச்சிங் இருக்கும் எவ்ரி டே 21 நாள். நம்ம வந்து என்ன கோல்ங்கிற ஒரு இடத்துக்கு முடிவுக்கு வந்த பிறகு 21 டேஸ் நம்ம அதை நோக்கி நம்ம எல்லாரும், அதாவது ஒன்னு சொல்லிட்டு இதுதான் அப்படின்னு விடுறது கிடையாது. ஸோ அதுல போகும்பொழுது என்னென்ன நெட்ட குட்டை வருது, எங்க நம்ம தடுமாறுறோம், என்ன இதுவாகுது அப்படிங்கிற ஒரு சப்போர்ட், அது 15 மினிட்ஸ் கால் தான், அது செக்இன் மாதிரி. ஸோ இது நம்ம என்னன்னு நம்ம சொன்னோம் அதை நம்ம நோக்கி போறது. ஸோ 21 டேஸ்க்குள்ள அச்சீவ் பண்ற கோல் ஆனா மேபி ஆர் மே நாட், பட் அந்த 21 டேஸ்ல அந்த ட்ராக் கிரியேட் பண்றதுக்கு அந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து அந்த கோல் செட்டிங் ஒர்க் ஷாப். ஸோ முதல்ல வந்து அந்த கிளாரிஃபைங் த கோல், அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எப்படி வந்து அதை போறது, அதை எப்படி சக்சஸ்ஃபுல்லா நம்ம போய் அச்சீவ் பண்ண. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ அந்த கிளாரிஃபிகேஷன், இப்போ யார் யாரும் அந்த குரூப், இதை நான் மேக்ஸிமம் ஒரு 15 to 20 பேர் தான் ஒரு குரூப்ல எடுத்துக்குவேன். ஸோ இங்க வந்து அந்த கோச்சிங் வந்து 3000 இங்க உள்ள இது, பட் நம்ம நம்ம ஊர்ல வந்து இது வந்து 5000 rupees இந்த இந்த கோச்சிங் இன்க்ளூடிங் அந்த 21 டே சேலஞ்ச். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் இதுதான், பட் அது நம்ம தமிழ்ல நம்ம குரூப் ஆஃப் ஆடியன்ஸ்க்காக, நம்ம பகவத் மிஷன் ஆடியன்ஸ்க்காக வேண்டி இது தனியா கமிட் பண்ணது இந்த மாதிரி ஒரு பிரைசிங்ல. சோ இதுல வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க வாட்ஸ்அப்ல வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. சோ வந்து இந்த இது வந்து ஒரு சும்மா ஒரு இன்டலெக்சுவலா ஐடியாக்காக சும்மா வந்துட்டு இருக்கிற மாதிரி கிடையாது, இறங்கி வேலை செய்யணும். அப்படி ரெடியா இருந்தா மட்டும் நீங்க என்ரோல் பண்ணுங்க, இல்லைன்னா என்ரோல் பண்ணாதீங்க. யார் யாருக்கு என்ன ஒரு, எனக்கு ஏதோ ஒண்ணு வேணும், ஏதோ ஒண்ணு பண்ணணும் போல இருக்கு மேம், ஆனா எனக்கு என்னன்னு தெரியல, பரவாயில்ல, அந்த கிளாரிட்டி தான் வந்து வரும். முதல்ல வந்து நமக்கு என்ன வேணுங்கிறதே 95% பீப்புளுக்கு தெரியாது. இந்த 5% பீப்புளும் நமக்கு என்ன தெரியுங்கிற தெரிஞ்சதுங்களுமே 4% வந்து யார் யாரோ சொன்னதை தான் எடுத்து வச்சுட்டு, 1% பீப்புளுக்கு தான் உண்மையிலே அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது தெரியும். அதனாலதான் அந்த பர்சன்ட் ஆஃப் சக்சஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ நம்ம முதல்ல வந்து கம்ப்ளீட்டா கிளாரிஃபை பண்ணுவோம், அதுக்கப்புறம் இதுதான் அப்படிங்கிறத வந்து நம்ம செட் பண்ணுவோம். அப்புறம் அதை நோக்கி போகும்போது என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி ஓவர் கம் பண்ண அப்படிங்கிறது தான் இது. இது ரியல் டைம் இறங்கி வேலை செய்யற ஒரு விஷயம். இது புறத்துக்கான கோல் செட்டிங், அது எந்த ஃபீல்டா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துட்டு வரலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதை இது பண்ணுவோம். ஒரு 15 to 20 பேருக்கு மேல அந்த குரூப்ல இருக்காது, கூட வரும்பொழுது நான் தனியா வேற பேட்ச் மாதிரி வச்சுதான் அது போகும். ஸோ இது ஃபர்தரா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க. இந்தியன் டைம்ல தான் வந்து இருக்கும் இது, நம்ம மிஷன்ல உள்ள நம்ம மக்களுக்காக மட்டும் உள்ள ஒரு இது இந்த குரூப் கோச்சிங். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து லான்ச். ஓகேயா, ஸோ வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா கிளாஸ் வந்து வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். 2 ஸ்மால் மேட்டர். ஒன்னு வந்து நம்ம பொருளாதார ரீதியா கவர்மெண்ட் சார்ந்து இருக்கோம்னா அது முதலே பிளான் பண்ணிட்டா நம்ம பொருளாதார சிக்கல் கவர்மெண்ட் சால்வ் பண்ணிடுவோம், எனி எமர்ஜென்சி. ரெண்டாவது, ஒரு இறப்பு ஒன்று வந்தால் சுத்த சன்மார்க்கத்தில் இறப்பொழிக்கும் சுத்த சன்மார்க்கம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி சங்கத்தை சார்ந்திருந்தா நம்ம மரணம் இல்லா பெருவாழ்வுக்கு போகிறதுக்கு சாத்தியம் இருக்கா? அதான் ஒரு தெரியல, அதான் வள்ளல் பெருமான் அறிவிச்சதை சொன்னேன், அங்க சார்ந்திருந்தா நம்ம இறப்பொழிக்கும் சுத்த சன்மார்க்கம் சொன்னதுனால கேட்டேன். நன்றிங்க. வள்ளலாருடைய வாடிய பயிரை கண்டு போதெல்லாம் வாடி இருந்தது வந்து எனக்கு தெரியும், அப்பா அந்த வழியில இருந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப நன்றிங்க. ஓகே, ஸோ ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வாரம் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் டிஸ்கஷனை. அண்ட் இந்த இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் நன்றி. ஸோ சி யூ ஆல் நெக்ஸ்ட். தேங்க்யூ. அண்ட் ஞான முகாம், தியான முகாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அண்ட் தியான முகாம் வந்து ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் கிடையாது, இன் பர்சன் மட்டும்தான். ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 ஞான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 27/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 முதல் 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9 9 4
2219605 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.